தாளந்துகள். மூலநூல் பக்கங்கள் 325 365, மத்தேயு 25:13-30. கிறிஸ்து ஒலிவை மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் தமது சீடர்களிடம் தமது இரண்டாம் வருகையை குறித்து பேசினார். அவருடைய வருகை நெருங்கும் போது சில திட்டமான அடையாளங்கள் காணப்படும் என்பதை குறிப்பிட்டு அவர்கள் விழிப்போடு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44 என்று அவர்களை அவர் மீண்டும் எச்சரித்தார். அவரது வருகையை குறித்து விழிப்போடு இருத்தல் என்பதின் பொருள் என்னவென்பதை அவர் காட்டினார். சோம்பலோடு காத்திருக்காமல் கடுமையான உழைப்பில் நேரம் செலவிட வேண்டும். இந்த பாடத்தையே தாளந்துகள் பற்றிய உவமையின் வாயிலாக அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அன்றையும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற மனுஷன் கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறான். இந்த உவமையை அவர் ஜனங்களுக்கு வழங்குகையில் அவர் இவ்வுலகை விட்டு பரலோகம் செல்வதற்கான நேரம் நெருங்கி இருந்தது. உவமையில் வரும் ஊழியக்காரர்கள் அல்லது அடிமைகள் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை குறிக்கிறது. நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கிரியத்திற்கு கொல்லப்பட்டுள்ளோம். 1 கொரிந்தியர் 6:20. அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். 1 பேதுரு 1:18-19. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:15. விலை மதிப்பிட முடியாத கிரியத்திற்கு அனைத்து மனிதரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் வடிவிலே பரலோகத்தின் பொக்கிஷம் அனைத்தையும் பூமிக்கு வழங்கி நமது சிந்தையையும் மனதையும் ஆத்மாவையும் உணர்வையும் தேவன் கிரியத்திற்கு கொண்டிருக்கிறார். விசுவாசிகளானாலும் அவ்விசுவாசிகளானாலும் எல்லா மனுஷரும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அனைவரும் அவருக்கு சேவை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உரிமையை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்களோ அதற்கேற்றபடி அந்த மகா நியாய தீர்ப்பின் நாளிலே ஒவ்வொரு மனிதனும் அவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தங்கள் மீது தேவனுக்கு இருக்கும் உரிமையை அநேகர் விளங்கிக் கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் சேவையை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே இந்த உவமையிலே அவரது சொந்த ஊழியக்காரர்களாக சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவருக்கு சேவை செய்யும்படியாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு ஊழியம் செய்வதே நமது வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்து தாமே ஒரு ஊழியராக இருந்தார். அவர் தமது பின்னடியார்கள் அனைவருக்கும் சேவையின் பிரமாணத்தை கொடுக்கிறார். அதாவது தேவனுக்கும் உடன் மனிதனுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். நம்முடைய வாழ்வை குறித்து நாம் இதுவரை அறிந்திராத ஒரு மேன்மையான கருத்தை கிறிஸ்து இந்த உவமையின் வாயிலாக உலகிற்கு வழங்குகிறார். பிறருக்கு பணிவிடை செய்து ஜீவிக்கும் போது நாம் கிறிஸ்துவுடன் இணைக்கப்படுகிறோம். சேவையின் பிரமாணம் நம்மை தேவனோடும் நமது உடன் மனிதர்களோடும் இணைத்து கட்டுகிறது. கிறிஸ்து தமது ஆஸ்திகளை தமது சேவைக்கு பயன்படுத்துவதற்காக தமது ஊழியக்காரர்களிடம் வழங்குகிறார். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அவர் கொடுக்கிறார். பரலோகத்தின் நித்திய திட்டத்திலே ஒவ்வொரு நபருக்கும் ஒரு இடம் உண்டு. ஆத்துமாக்களை ரட்சிப்பதில் கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஒவ்வொருவரும் பணியாற்ற வேண்டும். தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கு இந்த பூமியிலே ஒரு சிறப்பான இடம் குறிப்பிட்டு கொடுக்கப்பட்டிருப்பதை விட பரலோக வாசஸ்தலங்களிலே நமக்காக ஓரிடம் மிக நிச்சயத்தோடு ஆயத்தம் பண்ணப்படவில்லை. பரிசுத்த ஆவியின் வரங்கள். கிறிஸ்து நமது சபைக்கு ஒப்படைத்திருக்கும் தாளந்துகள் பரிசுத்த ஆவியினால் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்ற ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் குறிப்பாக சுட்டி காட்டுகிறது. எப்படி எனில்,
ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியானாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:8-11. அனைவருக்கும் ஒரே மாதிரியான வரம் வழங்கப்படவில்லை. ஆனால் எஜமானரின் ஊழியக்காரனுக்கு ஆவியானவரின் வரம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தமது சீஷர்களை விட்டு பரமேறுவதற்கு முன்னர் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், 20:22 என்று சொன்னார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், 24:49 என்று மீண்டும் அவர்களிடம் கூறினார். ஆனால் அவர் பரமேறும் வரை ஈவானது முழுமையாக பெற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்பொழுது ஒரு சிறப்பான கருத்தோடு பரலோகத்தின் சிறப்பிற்குரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:8-7. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:11. கிறிஸ்துவின் மூலமாக அனைத்து வரங்களும் நம்முடையதாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆவியானவரை எவ்வளவு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை சார்ந்தே அந்த வரங்கள் நம்முடையதாக முடியும். பரிசுத்த ஆவியானவரின் வாக்குத்தத்தம் எவ்வாறு மதிப்பீடு செய்யப்பட்டு பாராட்டப்பட வேண்டுமோ அவ்வாறு செய்யப்படவில்லை. அதன் நிறைவேறுதலை எவ்வளவு மெய்யானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு ஆக்கிக் கொள்ளவில்லை. சுவிசேஷ ஊழியம் வல்லமையின்றி காணப்படுவதற்கு ஆவியின் வரம் இல்லாமையே காரணம். கல்வி, ஞானம், தாளந்துகள், பேச்சாற்றல் மற்றும் ஒவ்வொரு இயற்கையான அல்லது பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் உடையவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியானவரின் பிரசன்னமின்றி ஒரு இதயத்தை தொடவோ அல்லது ஒரு பாவியை கிறிஸ்துவண்டை வழிநடத்தவோ இயலாது. அதே நேரம் அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருப்பார்களேயானால் ஆவியின் ஈவுகள் அவர்களுடையதாக இருந்தால் அவரது எளிய அறிவு குறைந்த சீடனுக்கு கூட அநேகரது இதயங்களை தொடக்கூடிய வல்லமை இருக்கும் என்பதை காணலாம். அந்த அண்ட சராசரத்திலே உயர்ந்த செல்வாக்கின் வெளிப்பாட்டினுடைய வாய்க்காலாக தேவன் அவர்களை உருவாக்குவார். மற்றும் பல தாளந்துகள். ஆவியானவரின் சிறப்பான வரங்கள் மாத்திரமே இந்த தாளந்துகள் என்று இந்த உவமையில் குறிப்பிடவில்லை. பிறப்பிலேயே பெற்றிருந்த அல்லது பின்னர் வளர்த்து கொண்ட மற்றும் இயற்கையான அல்லது ஆவிக்குரிய சம்பந்தம் உள்ளவை எதுவானாலும் அனைத்து ஈவுகளையும் அருட்கொடைகளையும் இது உள்ளடக்கியதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சேவைக்காக தாளந்துகள் அனைத்தும் பயன்படுத்தப்பட வேண்டும். நாம் என்னவாக இருக்கின்றோமோ, நமக்கு என்னென்ன உடைமைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஈவுகளை அவர் தூய்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி நமது உடன் மனிதர்களை ஆசீர்வதிக்கவும் அவரது நாமத்தின் மகிமைக்காகவும் பயன்படுத்தவும் நம்மிடமே திரும்பவும் கொடுக்கிறார். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக மத்தேயு 25:15. தேவன் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுக்கிறார். மனம் போன படி தாளந்துகள் பகிர்ந்து அளக்கப்படுவதில்லை. 5 தாளந்துகளை உபயோகிக்கும் திறமையுள்ளவன் 5 பெறுகிறான். 2 மாத்திரமே விருத்தி செய்யக்கூடியவன் 2 தாளந்துகளை பெற்றுக்கொள்கிறான். 1 மாத்திரமே ஞானமாக பயன்படுத்தக்கூடியவன் 1 தாளந்தை பெற்றுக்கொள்கிறான். ஏராளமான ஈவுகளை பெற்றவர்களாக இல்லையே என்று எவரும் புலம்ப அவசியமில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் பகிர்ந்தளித்தவர் நம்பிக்கையோடு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தாளந்தும் அது பெரிதானாலும் சிறிதானாலும் விருத்தி செய்யப்பட்ட போது கனப்படுத்தப்படுகிறார். அந்த 5 தாளந்துகளை விருத்தி செய்து 5 தாளந்துகளை பெறுகிறவன் அவைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுபோலவே அந்த 1 தாளந்தையும் விருத்தி செய்ய வேண்டும். 1 தாளந்தை பெற்றவனும் கணக்கு கொடுக்க வேண்டும். இல்லாததின் படியல்லாமல் அவனவனிடம் உள்ளத்தின் படியே. 2 கொரிந்தியர் 8:12. தேவன் எதிர்பார்க்கிறார்.
ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் என்று அந்த ஊமையில் கூறப்பட்டுள்ளது. நமக்கு வழங்கப்பட்டுள்ள தாளந்துகள் எவ்வளவு குறைவாக இருப்பினும் அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நான் எவ்வளவு பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்ற கேள்வியில் நாம் அதிக அக்கறை காட்டுகிறவர்களாக இராமல், என்னிடம் இருக்கும் தாளந்தை வைத்து நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதே எனது கேள்வியாக இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள தாளந்துகளை வளர்த்து கொள்வதன் மூலமாக தேவனுக்கும் சக மனிதருக்கும் ஊழியம் செய்வதே நமது முதல் கடமையாகும். மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பதிலும் சொந்த திறமையிலும் அனுதினமும் வளர்ந்து வராத ஒருவர் வாழ்வின் நோக்கத்தையே நிறைவேற்றாதவராக காணப்படுகிறார். கிறிஸ்துவிலே விசுவாசம் உள்ளவர்களாக நாம் அறிக்கை செய்யும் போது எஜமானருக்கு ஊழியக்காரர்களாக இருப்பதற்கு நம்மால் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்வதாக வாக்குறுதி எடுத்துக்கொள்கிறோம். நமது தகுதிக்கேற்ற ஆற்றலுடன் ஏராளமான நன்மைகளை செய்வதற்காக மிகவும் உயர்ந்த நிறைவான அளவிற்கு நமது திறமையை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மாபெரும் பணியை கர்த்தர் நிறைவேற்ற காத்திருக்கிறார். இம்மையில் தமக்கு அதிக விசுவாசத்தோடும் விருப்பத்தோடும் ஊழியம் செய்பவர்களுக்கு மறுமையில் அவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை வழங்க காத்திருக்கிறார். கர்த்தர் தமக்கு சொந்தமாக பிள்ளைகளை தெரிந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சூழ்நிலையிலே அவர் செயல்முறை திட்டத்தில் பயிற்சி கொடுக்கிறார். அவரது திட்டத்தை செயல்படுத்தும்படி உண்மையான இதயத்தோடு செய்யப்படும் ஒவ்வொரு பெருமுயற்சியிலும் ஈடுபடத்தக்கதாக அவர் தமது முகவர்களை தெரிந்து எடுக்கிறார். பூரணமானவர்கள் என்றெண்ணி அவர்களை தெரிந்தெடுக்காமல் தம்மோடு தொடர்பு கொள்வதன் மூலமாக அவர்கள் பூரணத்துவத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவ்வாறு செய்கிறார். மிக உயர்வான குறிக்கோளோடு வேலை செய்ய வேண்டும் என்று உறுதியான தீர்மானம் செய்பவர்களை மாத்திரமே தேவன் ஏற்றுக்கொள்வார். ஒவ்வொரு மானிட முகவரும் மிகவும் சிறப்பான முறையில் காரியங்களை செய்ய வேண்டும் என்ற கடமைக்கடையில் தேவனால் வைக்கப்படுகிறார். ஒழுக்கத்தில் பூரணத்துவம் அனைவரிடத்திலும் எதிர்பார்க்கப்படுகிறது. மரபு வழியாக வந்த அல்லது வளர்த்து கொண்ட தவறு செய்யும் இயல்புகளுக்கு இணைந்து செல்லுவதற்காக நீதியின் படித்தரத்தை ஒருபோதும் தாழ்த்திவிடக்கூடாது. பூரணமற்ற குணம் பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீதியான அனைத்து குணநலன்களும் தேவனிடம் பூரணமாக இசைவான முழுமையாக வாசம் செய்கிறது. கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் இத்தகைய குணநலன்களை உடைமையாக பெற்றுக்கொள்ளுகின்ற சிறப்பான சலுகையை பெற்றிருக்கின்றார். தேவனுக்கு உடன் ஊழியர்களாக இருக்க விரும்புபவர்கள் தங்கள் மனதின் தன்மையையும் தங்கள் சரீர அவயங்கள் ஒவ்வொன்றையும் பூரணப்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு கடமையையும் செயலாற்றுவதற்கு சரீரத்தின் மனதின் ஒழுக்க நிலையின் வல்லமைகளை ஆயத்தம் செய்வதே உண்மையான கல்வியாகும். தெய்வீக சேவைக்காக உடல் மனம் ஆத்மா ஆவிகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இதுவே நித்தியத்திற்கும் நிலைக்கும் கல்வி. நடைமுறையில் உள்ள ஒவ்வொரு துறையிலும் காரியங்களை நிறைவேற்றும் ஆற்றல் மற்றும் திறமையில் வளர்ச்சி ஆகியவை ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்திலும் இருக்க வேண்டும் என்று தேவன் கோரிக்கை விடுக்கிறார். நமது மனப்பூர்வமான சேவையை பெற்றுக்கொள்வதற்காக கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தையே நமக்காக சிந்தி பாடனுபவித்து கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். நாம் எவ்விதமாக பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கும் எத்தகைய ஆவியோடு வேலை செய்ய வேண்டும் என்பதற்கும் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டவே கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார். அவரது ஊழியத்தை எத்தகைய சிறந்த முறையில் முன்னேற்றுவித்து உலகிலே அவரது நாமத்தை மகிமைப்படுத்தி கனத்தால் அவரை முடிசூட்டி தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. யோவான் 3:16. அந்த மாபெரும் அன்போடும் பக்தியோடும் இருப்பது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். குணத்தில் பூரணத்துவத்தை அடைவது ஒரு இலகுவான காரியம் என்று கிறிஸ்து நமக்கு எந்த உறுதிமொழியையும் கூறவில்லை. ஒரு மேன்மையான முழு நிறைவான குணம் மரபு வழியாக பரம்பரையாக பெற்றுக்கொள்ளப்படுவதில்லை. தற்செயலாக நாம் அதை பெற்றுவிட முடியாது. கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரது புண்ணியங்களின் மூலமாயும் அத்துடன் இணைந்த தனி மனித முயற்சினாலும் ஒரு மேன்மையான குணத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் நமக்கு தாளந்துகளையும் மன வலிமையையும் கொடுக்கிறார். நாம் குணத்தை அமைக்கிறோம். சுயத்தோடு கடுமையான தீவிரமான போராட்டங்களை நடத்துவதன் மூலம் குணம் அமைக்கப்படுகிறது. மரபு வழி தொடர்பின் மூலம் பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும் மனப்பாங்குகளுக்கு
எதிராக தொடர்ந்து போராட வேண்டும். நம்மை நாம் உன்னிப்பாக கவனித்து நமது குணங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து குற்றங்களை கண்டறிய வேண்டும். ஒரு பாதகமான குணம் கூட திருத்தப்படாமல் விட்டு வைக்கப்பட அனுமதிக்க கூடாது. என்னுடைய குணத்தில் காணப்படும் குறைகளை என்னால் சரி செய்ய இயலாதென்று எவரும் கூற வேண்டாம். இத்தகைய தீர்மானத்திற்கு வருவீர்களானால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதில் நிச்சயமாக தோற்று போவீர்கள். முடியாதென்பது உங்களது சுய சித்தத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் சித்தம் கொள்ளாவிட்டால் உங்களால் தவறுகளை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய கட்டுப்பாட்டிற்கு அடங்கி போவதற்கு விருப்பமற்ற மற்றும் பரிசுத்தமாக்கப்படாத இதயத்தினால் ஏற்படும் சீர்குலைவினால்தான் உண்மையான சிக்கல் உருவாக்குகிறது. மிக மேன்மையான ஊழியத்தை செய்வதற்கு தேவனால் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கும் அநேகர் சிறிதளவே செயல்களை செய்து முடிக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் பெரிய அளவிற்கு முயற்சி செய்கிறதில்லை. இவ்வுலகில் வாழ்வதற்கு தங்களுக்கு எத்தகைய திட்டமான ஒரு இலக்கும் இல்லாதவர்களைப் போலவும், முயன்று அடைவதற்கு தங்களுக்கு எத்தகைய படித்தரமும் இல்லாதது போலவும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இத்தகையோர் தங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற விதத்தில் தக்க பலனை பெறுவார்கள். நீங்கள் முயன்று அடைய வேண்டுமென்று உங்களுக்காக நீங்களாகவே நியமித்துக் கொள்கின்ற படித்தரத்திற்கும் மேலாக ஒருபோதும் உயர முடியாதென்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் அடைய வேண்டிய குணக்கட்டுமானத்தின் தரத்தை உயர்ந்ததாகவே வைத்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக முயற்சிப்பது வேதனை தரக்கூடியதாக இருப்பினும் சுயமறுப்பு மற்றும் தியாகம் ஆகியவைகளின் மூலம் முன்னேற்றம் என்ற அந்த ஏணியின் முழு உயரத்திற்கும் ஏறி செல்லுங்கள். எதுவும் உங்களை தடை செய்யாமல் இருக்கட்டும். வரையறுக்கப்பட்ட கால எல்லை எந்த ஒரு மனிதனை சுற்றிலும் அதன் வலையை பலமாக பின்னிவிடவில்லை. எனவே எந்த நபரும் நிச்சயமற்ற உதவியற்ற நிலையில் இருக்க அவசியமில்லை. நமக்கு எதிராக வரும் சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதாக திடமான ஒரு தீர்மானத்தை நம்மில் உருவாக்க வேண்டும். உடைத்து தள்ளப்படும் ஒரு தடை முன்னேறி செல்வதற்கான மாபெரும் திறமையையும் தைரியத்தையும் நமக்கு அளிக்கிறது. சரியான பாதையில் திடமான தீர்மானத்தோடு செல்லுங்கள். சூழ்நிலைகள் உங்களது உதவியாளர்களாக இருக்கும், இடையூறு விளைவிப்பவைகளாக இருக்காது. எஜமானரின் மகிமைக்காக குணத்தின் ஒவ்வொரு அழகான தன்மையையும் மேம்படுத்துவதற்கு பேராவல் உடையவராயிருங்கள். நம்முடைய குண முன்னேற்றத்தின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். சீரழிந்த காலகட்டத்தில் வாழ்ந்த போதிலும் ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்தினார். நீங்களும் இதை செய்ய முடியும். நமது நாட்களிலும் அநேக ஏனோக்குகள் ஜீவிக்கிறார்கள். எத்தகைய சோதனையும் சீர்குலைக்க முடியாத உத்தம வாழ்வு வாழ்ந்த அரசியல் மேதையான தானியேலை போல் நில்லுங்கள். நமது பாவங்களை தொலைப்பதற்காக நம்மை நேசித்து தமது உயிரையே தந்த அவரை நாம் ஏமாற்றக்கூடாது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5 என்று இயேசு கூறுகிறார். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தவறுகள் செய்துவிட்டாலும் அந்த தவறுகளை தொலை தூரத்தில் நின்று வரும் எச்சரிப்பின் விளக்குகளாக கருதுவீர்களானால் நிச்சயமாக ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். இவ்வாறு தோல்வியை வெற்றியாக மாற்றி சத்துருவை ஏமாறச் செய்து இரட்சகராகிய கிறிஸ்துவை கனப்படுத்துவீர்கள். தெய்வீக சாயலுக்கு ஏற்றபடி உருவாக்கப்பட்ட குணம்தான் நாம் இவ்வுலகிலிருந்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லுகின்ற ஒரே பொக்கிஷம். கிறிஸ்துவின் போதனைகளின்படி இவ்வுலகில் ஜீவிப்பவர்கள் தங்கள் அடைந்த தெய்வீக திறனையும் பரலோக வாசஸ்தலங்களுக்கு எடுத்துச் செல்வார்கள். பரலோகத்தில் நமது திறன்களை தொடர்ந்து முன்னேற்றுவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமது குணத்தை முன்னேற்றம் அடையச் செய்வது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. செயலில் பூரணத்தை கொண்டு வரக்கூடிய பூரண குணத்தை தீர்மானமான விசுவாசத்துடன் தேடுகிற மானிட பிரதிநிதிகளோடு பரலோக அறிவு ஜீவிகள் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். இந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவரிடமும் நான் உனக்கு உதவி செய்வதற்காக உனது வலது கரத்தண்டை நிற்கிறேன் என்று கிறிஸ்து கூறுகிறார். மனிதனுடைய சித்தம் தேவ சித்தத்தோடு ஒத்துழைக்கும் போது அது சர்வ வல்லமுடையதாக மாறுகிறது. அவருடைய கட்டளைப்படி நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்து முடிப்பதற்கு அவர் வல்லமை கொடுக்கிறார். அவருடைய கட்டளைகள் அனைத்தும் செயலூக்கம் கொடுக்கக்கூடியவைகளாகவே இருக்கின்றன. மனதின் திறமைகள். மனதின் திறன்களை மனிதன் பழுக்கவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தமது ஊழியர்கள் உலகத்தினரை விட அதிக அறிவாற்றல் உள்ளவர்களாகவும் தெளிவாக புரிந்து கொள்ளும் சக்தியுடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் திட்டமிடுகிறார்.
திறமையுள்ளவர்களாயும் நன்றாக காரியங்களை அறிந்தவர்களாயும் இருப்பதற்கு பதிலாக எத்தகைய அக்கறையுமின்றி கவனமில்லாதவர்களாக இருப்பவர்களிடம் அவர் சலிப்புடையவராக இருக்கிறார். நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனத்தோடும் தம்மில் அன்பு கூற வேண்டுமென்று கர்த்தர் நம்மை வேண்டுகிறார். நாம் முழு மனதோடு நம்மை படைத்தவரை அறியவும் நேசிக்கவும் தக்கதாக நமது அறிவு திறனை அதன் முழுமையான செயலாற்றுவுக்கு முன்னேற்றுவிக்கும்படியான கடமையை இது நம்மீது வைக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்படும் போது எவ்வளவு முழுமையாக அறிவு பண்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு வல்லமையாக தேவனுடைய வேலையில் அதை உபயோகப்படுத்த முடியும். தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்ற குணமுள்ள ஒரு படிப்பறிவற்ற மனிதனையும் கூட தேவனால் தம்முடைய சேவைக்கு பயன்படுத்த முடியும். அவன் பயன்படுத்தப்படுகிறான், ஆனால் அதே அர்ப்பணியின் ஆவியோடு கூட முழுமையான கல்வி நன்மைகளை பெற்றிருப்பவர்கள் கிறிஸ்துவிற்காக மிக அதிகமான விரிவான ஊழியத்தில் ஈடுபட முடியும். இவர்கள் சாதகமான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். பிறரிடம் நமது அறிவை பகிர்ந்து கொள்ளும் எண்ணத்தோடு முடிந்தளவு அனைத்து கல்வியையும் நாம் முயன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் தேவனுக்காக உழைக்கவோ அல்லது பேசவோ எங்கு எப்படி அழைக்கப்படுவார்கள் என்பதை எவரும் அறிய முடியாது. நமது பரமபிதா ஒருவரே மனுஷரை எவ்வாறாக பயன்படுத்த இயலும் என்பதை அறிவார். நம்முடைய பலமற்ற விசுவாசம் புரிந்து கொள்ளாத அநேக வாய்ப்புகள் நமக்கு முன் இருக்கின்றன. அவசியப்பட்டால் அவருடைய வார்த்தையின் சத்தியத்தை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதத்தில் உலகின் பெரிய அதிகாரங்களுக்கு முன்பாகவும் கொடுக்கும் விதத்தில் நமது மனங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். தேவனுக்கென்று உழைப்பதற்கேதுவாக அறிவுபூர்வமாக நம்மை தகுதிப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பத்தை கூட நாம் நழுவ விட்டு விடக்கூடாது. கல்வி அறிவை அவசியமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கும் வாலிபர்கள் அதை முயன்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு திடமான தீர்மானத்தோடு செயல்பட வேண்டும். ஒரு வழி திறக்கும் என்று காத்திராமல் நீங்களே அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். வாய்ப்பது சிறிய பணியாக இருந்தாலும் அதை பலமாக பற்று பிடித்து கொள்ள வேண்டும். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு நாம் உணவிற்கும் பொழுதுபோக்கிற்கும் மாத்திரமே செலவு செய்தல் கூடாது. தேவன் எவ்வளவு திறமையுள்ளவர்களாகவும் பயனுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று உங்களை அழைத்திருக்கிறாரோ அத்தகைய நிலைக்கு தகுதியுடையவர்களாக வேண்டுமென்று திடமாக தீர்மானம் செய்யுங்கள். நீங்கள் எதை செய்ய வேண்டுமென்று பொறுப்பேற்று கொண்டாலும் அந்த காரியத்தில் முழுமையான அறிவை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு எட்டக்கூடிய விதத்தில் கிடைக்கின்ற அனைத்து அனுகூலங்களையும் முயன்று பெற்றுக்கொள்ளுங்கள். புத்தக படிப்போடு கைத்தொழிலையும் சேர்த்து உண்மையான ஊக்கமான முயற்சியோடும் விழிப்புணர்வோடும் ஜபத்தோடும் பரத்து நின்று வரும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இது பலதரப்பட்ட முழுமையான கல்வியை உங்களுக்கு வழங்கும். இவ்வாறு குணத்தில் மேம்பட்டவர்களாகி மற்றவர்களின் உள்ளங்களின் மீது ஒரு சிறந்த செல்வாக்கை பெற்றுக்கொள்ள முடியும். இதன் பயனாக அவர்களை நீதியுள்ள பரிசுத்தமான பாதையில் வழிநடத்தும்படி உங்களுக்கு இந்த காரியம் வல்லமையை கொடுக்கும். நமக்கு சொந்தமாக கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலும் சிறப்புரிமைகளிலும் விழிப்புணர்வோடு இருந்திருப்போமேயானால் சுய கல்வி என்னும் பணியிலே மிகவும் ஏராளமான காரியங்களை சாதித்திருக்கலாம். மெய்யான கல்வி கல்லூரிகள் வழங்கும் கல்வியை காட்டிலும் மேன்மையானது. அறிவியல் சம்பந்தமான கல்வியை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் தேவனோடு கொள்ளும் ஒரு உயிராற்றல் நிறைந்த தொடர்பின் மூலம் ஒரு மேலான மிகவும் உயர்ந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு பரம ஆசிரியருடன் கிறிஸ்துவுடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். தெய்வீக சத்தியத்தை தேடி ஆராய்வதிலே வாழ்வின் கடினமான பிரச்சனைகளோடு போராடத்தக்க மனம் பயிற்சியை பெற்று ஒரு ஒழுங்கான கட்டுப்பாட்டிற்குள் வரட்டும். தங்களது உடன் மனிதர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று அதற்காக அறிவை பெற்றுக்கொள்ள பசியோடு இருப்பவர்கள் தாங்களும் தேவனிடம் இருந்து தங்களுக்காக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவரது வசனத்தை ஆராய்ந்து கற்பதின் மூலம் அவர்களது மனதின் வல்லமைகள் ஊக்கமான செயல்முறைகளில் ஈடுபடும் வண்ணம் வெளிப்படுகிறது. மனதின் திறன்கள் முன்னேற்றம் அடைந்து பெருகி உள்ளம் சக்தியையும் திறமையையும் பெற்றுக்கொள்கிறது. தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கின்ற ஒவ்வொருவரும் சுய கட்டுப்பாட்டை செயற்படுத்த வேண்டும். சுய கட்டுப்பாட்டை பயிற்சியில் வைத்திருப்பவர்கள் பேச்சாற்றல் உள்ளவர்களை பார்க்கிலும் அல்லது மிகவும் சிறப்பான தாளந்துகளை பெற்றிருப்பவர்களை பார்க்கிலும் காரியங்களை சாதிக்க முடியும். சுய கட்டுப்பாட்டுடைய ஒரு சாதாரண மனிதன் மிகவும் சிறப்பான உயர்கல்வி கற்ற மனிதனை பார்க்கிலும் மாபெரும் சிறப்பான தாளந்துகளை பெற்றிருப்பவர்களை காட்டிலும் மிகவும் உயர்ந்த மேன்மையான காரியங்களை சாதிக்க முடியும்.
பேச்சு. பேச்சாற்றல் என்னும் தாளந்து தளரா முயற்சியோடு வளர்க்கப்பட வேண்டும். நாம் தேவனிடமிருந்து பெற்றிருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களிலும் இதைவிட மேலான ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. பிறரை நம்பச் செய்வதற்கும் இணங்கச் செய்வதற்கும் தேவனிடம் விண்ணப்பிப்பதற்கும் அவரை துதிப்பதற்கும் மீட்பரின் அன்பை பிறரிடம் எடுத்து கூறுவதற்கும் பேச்சை பயன்படுத்துகிறோம். நம்மை விளைவதற்காக மிகவும் திறமையான விதத்தில் பேச்சாற்றலை முன்னேற்றுவிக்க பயிற்சி கொடுப்பது எவ்வளவு முக்கியம். அறிவு திறனுடைய கிறிஸ்தவ செயல்முறையில் சுறுசுறுப்பாய் ஈடுபடுகின்ற நபர்கள் கூட குரலை சரியான விதத்தில் பயன்படுத்துவதை மிகவும் அலட்சியம் செய்கிறார்கள். அநேகர் மிகவும் தாழ்வான குரலில் அல்லது மிகவும் விரைவான முறையில் வாசித்து அல்லது பேசி மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாதபடி செய்து விடுகிறார்கள். மற்றும் சிலர் உச்ச துணியிலும் கீச்சீட்ட குரலிலும் பேசி கேட்பவர்களை சலிப்படைய செய்கிறார்கள். வேதாகம பகுதியை வாசிக்கும் போதும் பாடல்களை அறிவிக்கும் போதும் அறிக்கைகளையும் மற்றும் பலரால் எழுதப்பட்ட கருத்துக்களையும் பொதுக்கூட்டங்களில் சமர்ப்பிக்கும் போதும் சொல்லப்பட்ட செய்திகளின் ஆற்றலும் வேகமும் மனதில் ஆழ்ந்து பதிக்கப்பட வேண்டிய கருத்துக்களும் சில சமயங்களில் அவை வாசிக்கப்படுகின்ற விதத்தினால் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் வீணடிக்கப்பட்டு விடுகிறது. இத்தகைய தவறானது திருத்தப்பட முடியும், திருத்தப்பட்டாக வேண்டும். இதை குறித்து வேதாகமம் நமக்கு அறிவுரை வழங்குகிறது. எஸ்ராவின் நாட்களில் லேவியர் வேதாகமத்தை ஜனங்களுக்கு எவ்விதம் வாசித்தார் என்று வேதாகமம் நமக்கு பின்வருமாறு தெரிவிக்கிறது. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. அறிவு திறமையோடு வாசிக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு நிறைவான, தெளிவான, முழுமையான குரலில் எளிதில் விளங்கக்கூடிய வண்ணம் கருத்துக்களை ஆழ்ந்து பதிய வைக்கத்தக்க தன்மையில் பேசுவதற்கும் வேண்டிய திறமையை தளரா ஊக்கமுள்ள முயற்சியோடு அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய நாம் மிகவும் அதிகமாக நமது திறமையை பெருக்கிக் கொள்ளலாம். ஆராய்ந்து முடியாத கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே ஒவ்வொருவரும் பேச்சாற்றலில் பூரணத்துவத்தை பெற்றுக்கொள்ள வகை தேட வேண்டும். சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று கேட்பவர்கள் கருதும் வண்ணம் தேவனுடைய வார்த்தையானது வழங்கப்பட வேண்டும். தமது ஊழியர்கள் பண்பு நயமற்ற விதத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிடுகிறதில்லை. பரலோகத்தின் வல்லமை ஊழியக்காரன் மூலமாக இவ்வுலகிற்கு பாய்ந்து வரும்போது அந்த ஊழியக்காரன் அதன் மதிப்பை குறைப்பதோ அல்லது தரங்கெடச் செய்வதோ அவரது சித்தமல்ல. நமக்கு நல்ல பூரணமான மாதிரியாக திகழும் கர்த்தராகிய இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் உதவிக்காக நாம் ஜெபித்து அவருடைய பலத்தினாலே பூரணமான ஊழியத்தை செய்வதற்காக நமது உடலின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் பயிற்சி கொடுக்க நாம் வகை தேட வேண்டும். பொதுநல ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்களின் காரியத்தில் இந்த காரியம் மிகவும் சிறப்பான முறையில் உண்மையாக காணப்படுகிறது. ஜனங்களை சந்திக்கும் ஒவ்வொரு ஊழியரும் போதகரும் தாங்கள் நித்தியத்திற்கு அடுத்த காரியங்களை ஜனங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அவர்கள் வழங்கும் சத்தியம் அந்த மாபெரும் இறுதி நாளில் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும். சில ஆத்மாக்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு தேவ செய்தியை கொடுக்கின்ற நபர் செய்தியை கொடுக்கின்ற விதத்திலே அதை கேட்பவர்கள் ஏற்றுக்கொள்வதும் அல்லது புறக்கணிப்பதும் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே ஜனங்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலும் அவர்களுடைய இதயத்தில் பதியத்தக்கதாகவும் வார்த்தை வழங்கப்படட்டும். செய்தியானது மெதுவாகவும் அதாவது படிப்படியாகவும் மிக தெளிவாகவும் பக்தி வினயத்தோடும் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் செய்தியின் முக்கியத்துவத்திற்கேற்றபடி உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் கொடுக்கப்பட வேண்டும். சரியான பண்பு நயம் மற்றும் பேச்சாற்றலின் வல்லமை கிறிஸ்தவ ஊழியத்தின் ஒவ்வொரு துறையிலும் செயல்புரிகிறது. மேலும் நமது குடும்ப வாழ்க்கையிலும் ஒருவரோடு ஒருவர் கொள்ளும் அனைத்து உறவுகளிலும் இந்த காரியம் ஊடுருவி செல்கிறது. மகிழ்ச்சியூட்டும் துணியில் நாம் பேச பழகிக்கொள்ள வேண்டும். தூய்மையான திருத்தமான மொழியை பயன்படுத்தி அன்பான மரியாதையான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். இனிய அன்புள்ள வார்த்தைகள் ஆத்மாவில் பனித்துளியை போன்று படர்ந்து மென்மையான மழை போல் பொழிகின்றது. இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல கிறிஸ்துவின் உதடுகளில் இருந்து அருள் பொழிந்ததாக வேதாகமம் தெரிவிக்கிறது. சங்கீதம் 45:2, எசையா 50:4. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நம்முடைய வசனம் கிருபை பொரிந்தனதாயும் இருக்க வேண்டும். கொலோசியர் 4:6, எபேசியர் 4:29 என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார்.
மற்றவர்களை திருத்தவும் அல்லது சீர்திருத்தம் செய்யவும் வகை தேடும் போது நமது வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் மரணத்துக்கேதுவான மரண வாசனையாகவும் அல்லது ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கின்றன. பிறரை கண்டிக்கும் போதோ அல்லது ஆலோசனை கூறும் போதோ கூர்மையான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தைகள் காயப்பட்ட ஆத்மாவை குணமாக்குவதற்கு ஏற்றதாக அமையவில்லை. இத்தகைய மதியற்ற வார்த்தைகளால் மனம் புண்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் தவறிழைத்தவர்கள் கலகம் செய்யும்படி தூண்டப்படுகிறார்கள். சத்தியத்தின் கொள்கைகளை ஆதரித்து பரிந்துரைக்கும் அனைவரும் பரலோகத்தின் அன்பின் தைலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். எந்த சூழ்நிலையிலும் கடிந்து கொள்ளுதல் அன்பின் வார்த்தைகளை கொண்டே செயல்படல் வேண்டும். அப்பொழுது நமது வார்த்தைகள் ஜனங்களை சீர்படுத்துவதுமே அல்லாமல் எரிச்சல் அடைய செய்யாது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வல்லமையையும் பெலத்தையும் கிறிஸ்து அருளுவார். இது அவரது ஊழியமாகும். நன்கு ஆலோசிக்காமல் ஒரு வார்த்தை கூட பேசப்படக்கூடாது. தீய காரியங்களை பற்றிய பேச்சுக்கள் மற்றும் அற்பமான கேலி பேச்சுக்களில் ஈடுபடுதல், அதிருப்தியோடு அலட்டுகின்ற பேச்சுகள், தூய்மையற்ற ஆலோசனைகள் ஆகியவை கிறிஸ்துவின் பின்னடியார்களின் வாயில் நின்று ஒருபோதும் வெளிவராது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எபேசியர் 4:29 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுகின்றார். கேடான உரையாடல் இழிந்த வெறுக்கத்தக்க வார்த்தைகளை மட்டும் குறிக்கவில்லை. பரிசுத்த கொள்கைகளுக்கும் சுத்தமான தூய்மை கெடாத மார்க்கத்திற்கும் எதிரடியாக இருக்கும் அனைத்தையும் இது குறிக்கிறது. அசுத்தமான சாடை வார்த்தைகளையும் தீமையின் ஒளிவு மறைவான பசப்பு வார்த்தைகளையும் இது உள்ளடக்கி இருக்கிறது. இந்த பழக்கம் உடனுக்குடன் எதிர்க்கப்படாவிட்டால் மாபெரும் பாவத்திற்கு வழிநடத்திவிடும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஒவ்வொரு தனி மனிதனும் தீய உரையாடலை தவிப்பது தலையாய கடமையாய் இருக்கிறது. முட்டாள்தனமாக பேசுபவர்கள் மத்தியில் நாம் இருக்க நேரிட்டால் முடிந்த அளவு பேச்சை திசை திருப்புவது நமது கடமையாகும். தேவ கிருபையின் உதவியினால் பயனுள்ள வழியிலே உரையாடலை திசை திருப்பத்தக்கதாக அமைதியாக சில வார்த்தைகளை அப்படியே விட்டுவிட வேண்டும், அல்லது உரையாடலுக்காக புதிய தலைப்பை அறிமுகம் செய்ய வேண்டும். சரியான முறையில் பேசும் பழக்கத்தை உருவாக்குவதற்காக பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்பதும் பெற்றோரின் பணியாகும். குடும்ப வாழ்வியை இத்தகைய பண்பாட்டை உருவாக்க மிக சிறந்த பள்ளியாக இருக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்தே தங்கள் பெற்றோரிடமும் மற்றவரிடமும் மரியாதையுடனும் அன்புடனும் பேசத்தக்கதாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மென்மையான உண்மையான தூய்மையான வார்த்தைகள் மட்டுமே அவர்களின் உதடுகளில் நின்று வெளிவரத்தக்கதாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் பள்ளியிலே பெற்றோர்கள் தாமே ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நல்லொழுக்க போதனையின் மூலமாகவும் தங்களது முன்மாதிரியின் படியேயும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை Titus 2:8 பயன்படுத்தும்படி பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். இது அவர்களது முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் பொறுப்புள்ள கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவின் பின்னடியார்களாகிய நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்து உற்சாக மூட்டத்தக்கதான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நாம் செய்வதை விட மிகவும் அதிகமாக நமது அனுபவத்தின் அருமையான அத்தியாயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது அவசியமாகும். நாம் தேவனுடைய அன்பின் இரக்கத்தையும் கருணையையும் நமது மீட்பரின் ஈடு இணையற்ற அன்பின் ஆழத்தையும் குறித்து பேச வேண்டும். துதியின் வார்த்தைகளாகவும் நன்றி செலுத்தும் வார்த்தைகளாகவும் நமது வார்த்தைகள் இருக்க வேண்டும். நமது உள்ளமும் இதயமும் தேவ அன்பினால் நிறைந்திருக்குமானால் அக்காரியம் நமது உரையாடலின் மூலமாக வெளிப்படும். நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைந்து காணப்படும் ஆசீர்வாதங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வது கடினமான ஒரு காரியமில்லை. உயரிய சிந்தனைகளும் உன்னத வாஞ்சைகளும் சத்தியத்தை குறித்த தெளிவான அறிவும் தன்னலமற்ற நோக்கங்களும் பரிசுத்தமடைய வேண்டும் என்ற வாஞ்சையும் ஆகியவை இதயமாகிய பொக்கிஷத்தின் குணத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளிலே அதன் கனிகளாக பலன்கள் காணப்படும். இவ்வாறு நமது பேச்சின் மூலமாக கிறிஸ்து வெளிப்படும் போது அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் வல்லமை அதற்கு பேச்சுக்கு இருக்கும். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாம் அவரை அறிமுகம் செய்ய வேண்டும். கிறிஸ்து எதை செய்தாரோ அதையே நாமும் செய்ய வேண்டும். அவர் ஜபாலயத்தில் இருந்த போதும் வழியருகே இருந்த போதும் பரிசேயனுடைய பந்தியில் கலந்து கொண்ட போதும் நிலத்தில் நின்று சற்று தூரத்தில் இருந்த படகில் அமர்ந்திருந்த போதும் அல்லது ஆயக்காரனின் மேஜைக்கு அருகில் நின்ற போதும்
எங்கிருந்தாலும் மேலான வாழ்வு குறித்த காரியங்களையே மனிதர்களிடம் பேசினார். இயற்கையில் காணப்பட்டவை அன்றாட வாழ்வின் சம்பவங்கள் ஆகிய அனைத்துமே சத்தியத்தின் வார்த்தைகளை வைத்து அவரால் கட்டப்பட்டிருந்தன. அவர் வியாதிஸ்தரை குணமாக்கி துயரப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுடைய பிள்ளைகளை மார்போடு அணைத்து ஆசீர்வதித்ததினால் அவரது பிரசங்கத்தை கேட்ட இதயங்கள் அவர் பால் கவர்ந்திழுக்கப்பட்டன. அவர் வாயை திறந்து பேசிய போது அவர்களது முழு கவனமும் அவர் மீது ஒருமுகப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் ஆத்மாக்களுக்கு ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாக இருந்தது. இவ்வாறே நாமும் செய்ய வேண்டும். எங்கிருந்தாலும் இரட்சகரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதற்கான சந்தர்ப்பங்களுக்காக நாம் விழிப்போடு காத்திருக்க வேண்டும். நன்மை செய்வதில் கிறிஸ்துவின் முன்மாதிரியை நாம் பின்பற்றுவோமே ஆனால் அவருக்கு எப்படி இதயங்கள் திறக்கப்பட்டனவோ அதுபோன்று நமக்கும் திறக்கும். திடீரென்று எதையும் செய்யாமல் தெய்வீக அன்பினால் பிறந்த சாமர்த்தியத்தால் காரியங்களை செய்ய வேண்டும். 10,000 பேரிலும் சிறந்தவராகவும் முற்றிலும் அழகானவராகவும் இருக்கும் அந்த அருமை இரட்சகரை நாம் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். உன்னத பாட்டு 5:10-16. நமது பேச்சு தாளந்தை நாம் பயன்படுத்துவதற்கான மிக உன்னதமான பணி இதுவேயாகும். கிறிஸ்துவை பாவ மன்னிப்பை கொடுக்கும் இரட்சகராக உலகிற்கு அறிமுகம் செய்யவே இந்த தாளந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. செல்வாக்கு. கிறிஸ்துவின் ஜீவியம் என்றும் விரிந்து பறந்திருக்கும் எல்லையற்ற ஒரு செல்வாக்காக இருந்தது. இந்த செல்வாக்கு தேவனோடும் முழு மானிட குடும்பத்தோடும் அவரை இணைத்து கட்டி வைத்திருந்தது. கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கும் செல்வாக்கு அவன் தனக்காக வாழ்வதை இயலாத காரியமாக செய்துவிடுகிறது. தேவனுடைய அந்த மாபெரும் முழுமையின் ஒரு பகுதியாக நாம் ஒவ்வொருவரும் நமது உடன் மனிதர்களுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். உடன் மனிதர்களை விட்டு எவராலும் தனித்து வாழ முடியாது. ஒவ்வொருவருடைய சுக சௌகரியமான வாழ்க்கையும் மற்றவர்களை தொடுகிறது. மற்றவர்களுடைய வாழ்விற்கு நாம் அவசியமானவர்கள் என்றும் அவர்களது மகிழ்ச்சியை மேம்படுத்த நாம் வகை தேட வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் அதற்கேயுரிய சூழ்நிலையால் வளைத்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை ஒருவேளை விசுவாசத்தின் ஜீவன் கொடுக்கும் வல்லமையாலும் தைரியம் நம்பிக்கை மற்றும் அன்பினும் இனிய நறுமணத்தாலும் நிரப்பப்பட்டிருக்கலாம். அல்லது அதிருப்தி தன்னலம் ஆகிய இருளினாலும் நெஞ்சார பேணி நடப்பிக்கின்ற சாவுக்கேதுவான கரை என்னும் பாவத்தாலும் நிறைந்து கனத்து குளிர் போய் இருக்கலாம். சுற்றியிருக்கும் சூழ்நிலையினால் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு மூலமாகவும் நாம் அறிந்தோ அறியாமலோ பாதிக்கப்படுகிறோம். இந்த பொறுப்பு நின்று நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள இயலாது. நமது வார்த்தைகள், நமது செயல்கள், நமது உடை, நடவடிக்கைகள், பாவனைகள், நமது முகபாவங்கள் ஆகியவைகளுக்கும் மற்றவர்களை பாதிக்கக்கூடிய செல்வாக்குண்டு. இவ்வாறு மனதில் பதியும் எண்ணங்களில் எந்த மனிதனும் அளவிட முடியாத அளவிற்கு நன்மையான அல்லது தீமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஒவ்வொரு கனநேர தூண்டுதல் தெரிவிக்கும் செய்தியும் விதைக்கப்பட்ட விதையாக அதற்கேயுரிய அறுவடையை கொண்டு வரும். நீண்ட சங்கிலி போன்ற மானிட சம்பவங்களால் இது ஒரு கன்னியாக இருக்கிறது. இது எம்மட்டும் விரிந்து செல்லும் என்று நமக்கு தெரியாது. நல்ல கொள்கைகளை மேம்படுத்துவதில் நமது முன்மாதிரியில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது நற்காரியங்களை செய்வதற்கான வல்லமையை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். அவர்கள் தங்கள் பங்கிற்கு அதே செல்வாக்கை மற்றவர்கள் மீதும் இவ்வாறு செல்வாக்கை பெற்றவர்கள் இன்னும் வேறு பலர் மீதும் வைக்கிறார்கள். இவ்வாறு நாம் அறியாமலேயே நம் செல்வாக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. ஒரு கூழாங்கல்லை எடுத்து ஏரியின் மீது எரியுங்கள். அது அலை உருவாகின்றது. மற்றொரு அலையும் பின்னர் மற்றொரு அலையும் உருவாகின்றது. அந்த அலைகள் அதிகரிக்கும் போது வட்டமானது கரையை தொடும் வரை விரிவடைகிறது. நமது செல்வாக்கும் இப்படியே வேலை செய்கிறது. நமது அறிவிற்கும் கட்டுப்பாட்டிற்கும் அப்பால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தையோ அல்லது சாபத்தையோ அது கொண்டு வருகிறது. நமது குணம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு உண்மையான சுயநலமுற்ற தெய்வ பயமுள்ள வாழ்க்கையின் அமைதியான சாட்சி ஏறக்குறைய தடுக்க முடியாத ஒரு செல்வாக்கே உடையதாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் குணத்தை நமது வாழ்வில் வெளிப்படுத்துவதன் மூலம் பிற ஆத்மாக்களை ஆதாயம் செய்யும் வேளையில் அவரோடு ஒத்துழைக்கிறோம். அவரது குணத்தை நமது வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதன் மூலமாக மாத்திரமே நாம் அவரோடு ஒத்துழைக்க முடியும். நமது செல்வாக்கின் எல்லை எவ்வளவு விரிவாக இருக்கின்றதோ அதற்கேற்றபடி அதிகமான நன்மைகளை நாம் செய்யலாம். தேவனுக்கு சேவை செய்கிறோம் என்று கூறுபவர்கள் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றும் போது தங்களது அன்றாட வாழ்விலே பிரமாணத்தின் கொள்கைகளை செயற்படுத்தும் போது தேவனை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்றும்
தங்களது அண்டை அயலகத்தாரை தங்களைப் போலவே நேசிக்கிறார்கள் என்றும் அவர்களது ஒவ்வொரு செயலும் சாட்சி பகருமானால் அப்பொழுது உலகத்தையே அசைக்கும் வல்லமையை சபை பெற்றிருக்கும். நமது செல்வாக்கு பிறர் மீது தீமையையும் ஏற்படுத்தும் சக்தி கொண்டதென்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தன் சொந்த ஆத்மாவை இழப்பது ஒரு பயங்கரமான காரியம். ஆனால் பிறர் தங்களது ஆத்மாக்களை இழப்பதற்கு நாம் காரணமாக இருத்தல் அதைவிட மிகவும் பயங்கரமானது. நமது செல்வாக்கு மரணத்திற்கு எதிர்வான மரண வாசனையாக இருக்கிறது என்ற காரியத்தை நினைக்கவே பயங்கரமாக இருக்கிறது. எனினும் இது சாத்தியமே. கிறிஸ்துவோடு சேர்கிறதற்காக கூறும் பலர் சிதறடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் சபை மிகவும் பலவீனமாயிருக்கிறது. அநேகர் பிறரை பற்றி விமர்சனம் செய்வதிலும் குற்றம் கண்டுபிடிப்பதிலும் தாராளமாக ஈடுபடுகிறார்கள். சந்தேகத்திற்கும் பொறாமைக்கும் அதிருப்திக்கும் இடமளித்து சாத்தானின் கருவிகளாக மாறிவிடுகிறார்கள். தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணரும் முன்னரே சாத்தான் தனது நோக்கத்தை அவர்களில் நிறைவேற்றி விடுகிறான். தீய எண்ணப்பதிவுகள் ஏற்பட்டாயிற்று. நிழல் அங்கே படிந்துவிட்டது. சாத்தானின் அம்புகள் அடைய வேண்டிய இலக்கை அடைந்துவிட்டன. கிறிஸ்துவை ஏற்கக்கூடியவர்களை அவநம்பிக்கை, அவிசுவாசம், வெளிப்படையான துரோகம் ஆகியவை இறுக பற்றி கொண்டு விட்டது. இந்த சமயத்தில் நம்பிக்கையின்மைக்கு நேராக தாங்கள் விரட்டினார்கள். இப்பொழுது கண்டனத்திற்கும் கெஞ்சுதலுக்கும் எதிராக கடினப்பட்டு போய்விட்டதை பார்த்து சாத்தானின் ஊழியக்காரர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மேலும் அந்த ஆத்மாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தாங்கள் உண்மையாகவும் நீதியாகவும் இருப்பதாக தங்களை புகழ்ந்து கொள்கிறார்கள். வேதனைக்குரிய நிலையில் குணக்கேடடைந்து பாழாகி போன இந்த ஆத்மாக்கள் தங்களது கடிவாளம் மற்றும் சொந்த நாவினால் செய்த வேலையினால்தான் இத்தகைய நிலைக்கு வந்துவிட்டோம் என்பதை உணர்வதில்லை. அவர்களது தீய செல்வாக்கினால்தான் சோதிக்கப்பட்ட இந்த ஆத்மாக்கள் விழுந்து விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டவர்களிடத்தில் காணப்பட்ட அற்பமான குணம், சுயநலத்திலே தோய்ந்து கிடந்த நிலை, அக்கறையற்ற அலட்சியம் ஆகியவைகளே ஜீவப்பாதையில் செல்லாதபடிக்கு அநேகரை திசை திருப்பிவிட்டது. தங்களது செல்வாக்கின் விளைவுகளை தேவனுடைய நீதிமன்றத்தில் சந்திக்க பயப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தேவன் நமக்களித்திருக்கும் செல்வாக்கு எனப்படும் அருட்கொடையை தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே நாம் சரியான விதத்தில் பயன்படுத்த முடியும். பிறர் மீது நன்மைக்கேதுவான செல்வாக்கை ஏற்படுத்தும்படியாக நம்மிலே ஒன்றும் இல்லை. நமது உதவியற்ற நிலையையும் தெய்வீக வல்லமை நமக்கு தேவை என்பதையும் நாம் நன்றாக புரிந்து கொண்டோமேயானால் நம்மிலே நாம் நம்பிக்கை வைக்க மாட்டோம். எத்தகைய விளைவுகளை ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு கண நேரம் தீர்மானிக்கும் என்பது நமக்கு தெரியாது. நாம் ஒவ்வொரு தினத்தை துவக்கும் போதும் பரலோக பிதாவிற்கு நம்மை ஒப்பு கொடுத்தே துவக்க வேண்டும். நம்மை கண்காணிக்கும்படியாக தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது பாதுகாவலுக்கடியில் நாம் நம்மை வைக்கும்போது ஆபத்து வரும் ஒவ்வொரு முறையும் தூதர்கள் நமது வலது பக்கத்திலே நிற்பார்கள். நாம் அறியாத நிலையில் ஒரு தவறான செல்வாக்கை பயன்படுத்தும் ஆபத்தில் இருக்கும்போது தூதர்கள் நமக்கருகில் இருந்து சரியான வழியை தெரிந்து கொள்ளுமாறு நம்மை தூண்டுவார்கள். சரியான வார்த்தைகளை நமக்காக தெரிவு செய்து கொடுப்பார்கள். நமது செயல்களில் அவர்களது செல்வாக்கை பயன்படுத்துவார்கள். இவ்வாறு நமது செல்வாக்கு அமைதியாக அறியாத நிலையில் இருக்கும். ஆனாலும் கிறிஸ்துவண்டைக்கும் பரலோகத்திற்கும் மக்களை ஈர்ப்பதற்கு மாபெரும் வல்லமையாக செயல்படும். நேரம், காலம் நம்முடைய தேவனுக்கு சொந்தமாயிற்று. ஒவ்வொரு வினாடியும் அவருடையதாயிருக்கிறது. நாம் காலத்தை அவருடைய நாமத்தின் மகிமைக்கென மேம்படுத்த பக்தி வினயமான கடமைக்கடையில் இருக்கிறோம். நமது நேரத்தை எப்படி செலவிடுகிறோம் என்பதை குறித்து கண்டிப்பான கணக்கை கொடுக்குமாறு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவர் கொடுத்திருக்கும் வேறு எந்த தாளந்தை குறித்தும் இவ்வாறு அவர் கேட்பதில்லை. காலத்தின் மதிப்பு நமது கண்பிற்கும் அப்பாற்பட்டது. கிறிஸ்து ஒவ்வொரு வினாடியையும் விலைமதிப்புள்ளதாக கருதினார். நாமும் அவ்விதமாகவே கருத வேண்டும். நமது வாழ்வு மிகவும் குறுகியதாக இருக்கிறபடியினால் நாம் வாழ்வையும் காலத்தையும் அசட்டை செய்தல் கூடாது. நித்தியத்திற்கென்று ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு சில நாட்களே நமக்கு தவணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீணடிப்பதற்கோ, தன்னலம் மிகுந்த இன்பங்களில் திளைத்திருப்பதற்கோ, பாவத்தில் உழன்று கிடப்பதற்கோ நமக்கு நேரமில்லை. வருங்காலத்தில் பெறப்போகும் நித்திய வாழ்விற்காக நமது குணங்களை உருவாக்குவதற்கு இதுவே காலமாகும். நம்மை ஆராய்ந்து தீர்மானிக்கவிருக்கும் நியாயத்தீர்ப்பிற்கு இப்பொழுதே நாம் ஆயத்தமாக வேண்டும். மனித குடும்பம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட்ட சில காலத்திற்குள்ளாகவே மரணம் அவர்களை சந்தித்தது. நித்திய வாழ்வு குறித்த ஒரு மெய்யான அறிவை பெற்றுக்கொள்ளாவிடில் இந்த உலகில் நடைபெற்ற அயராத உழைப்பு இறுதியில் ஒன்றுமில்லாமையில் முடிவடைந்து விடுகிறது. காலத்தை தனது வேலை நாளென்று எண்ணி பாராட்டுகிற ஒரு மனிதன்
ஒரு அழகான மாளிகைக்கும் நித்திய வாழ்விற்கும் தான் தகுதியுள்ளவன் என்று நிரூபிக்கிறான். அவன் இந்த உலகத்தில் பிறந்தது நல்லது. காலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாம் எச்சரிக்கப்படுகிறோம். வீணடிக்கப்பட்ட நேரத்தை மீண்டும் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கண நேரத்தை கூட நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள இயலாது. அவரது மாபெரும் மீட்பின் திட்டத்திலே தேவனோடு உடன் ஊழியர்களாக இருப்பதால் மாத்திரமே இனி மீந்திருக்கும் காலத்தை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தி நமது காலத்தை மீட்டுக்கொள்ள முடியும். இதை செய்யும் மனிதனுடைய குணத்திலே ஒரு மாற்றம் காணப்படும். அவன் தேவனுடைய குமாரனாகவும் ராஜ குடும்பத்தின் அங்கத்தினராகவும் பரலோக ராஜாவின் ஒரு பிள்ளையாகவும் மாறுகிறான். தூதர்களின் நண்பனாகவும் தகுதிப்படுத்தப்படுகிறான். நமது சக மனிதரின் இரட்சிப்பிற்காக நாம் பணியாற்ற வேண்டிய நேரம் இதுவே. சிலர் ஊழியத்திற்காக பணம் கொடுத்து விட்டால் போதும், அதுவே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று எண்ணிவிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தனியாக ஊழியம் செய்யக்கூடிய அந்த அருமையான நேரம் மேம்படுத்தப்படாமல் கடந்து சென்று விடுகிறது. ஆரோக்கியமும் பலனும் உடைய அனைவரும் தேவனுக்கு சுறுசுறுப்பாக சேவை செய்ய வேண்டியது அவர்களது கடமையும் சிறப்புரியுமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய அனைவரும் ஊழியம் செய்தல் அவசியம். நன்கொடை கொடுப்பது ஒருபோதும் இந்த ஊழியத்திற்கு ஈடாகாது. ஒவ்வொரு வினாடியும் நித்திய வாழ்வு குறித்த முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. நொடிப்பொழுதில் நுட்பமாக வேலை செய்யும் மனிதர்களாக, அதாவது கொடுக்கப்படும் அறிவிப்பை கேட்டு உடனே சேவை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்கான வசனத்தை அதற்காக தேவையோடு காத்திருக்கும் ஆத்மாவிற்கு உடனே கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது நம்முடையதாக இருக்கலாம். இனி ஒருபோதும் இத்தகைய சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகலாம். தேவன் அவனை பார்த்து, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், லூக்கா 12:20 என்று கூறலாம். நியாயத்தீர்ப்பின் அந்த மகா நாளிலே நமது கணக்கை நாம் எப்படி தேவனிடத்தில் ஒப்படைப்போம்? நித்திய வாழ்வு சம்பந்தப்பட்ட காரியங்களோடு ஒப்பிடும்போது இந்த உலகியல் சார்ந்த கவலை, மனபாரம், பரபரப்பு ஆகியவைகள் உடற்பயிற்சிக்காக காலால் மிதித்து இயக்கப்படும் சுழல் இயந்திரம் போல் ட்ரெட்மில் இருக்கிறது. ஆகையால் இந்த உலகம் சார்ந்த இம்மைக்குரிய காரியங்களில் மூழ்கி மிகவும் பக்தி வினயத்திற்குரிய நமது வாழ்வை கெட்டுப்போகக்கூடாது. எனினும் தேவன் இவ்வுலக வாழ்க்கையின் காரியங்களில் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார். பக்தி செலுத்துவது உண்மையான மார்க்கத்தின் ஒரு பகுதியாக இருப்பது போன்று இந்த ஊழியத்திற்கு கடுமையான உழைப்பு தேவை. வேதாகமம் சோம்பேறித்தனத்திற்கு எந்த ஆதரவும் கொடுக்கிறதில்லை. நமது உலகத்தை பாதிக்கும் மாபெரும் சாபம் சோம்பேறித்தனமே. உண்மையில் மனம் திரும்பிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கடுமையாக வேலை செய்யும் ஊழியக்காரனாகவோ அல்லது ஊழியக்காரியாகவோ இருப்பார்கள். நமது மனதை பண்படுத்துவதிலும் அறிவை சேர்த்துக் கொள்வதிலும் நாம் அடையும் வெற்றி நமது நேரத்தில் சரியான முறையில் வேண்டிய மாறுதல்களை செய்து முன்னேற்றுவிப்பதில்தான் இருக்கிறது. ஏழ்மையும் தாழ்குடி பிறப்பும் சாதகமற்ற சூழ்நிலைகளும் அறிவு வளர்ச்சியை தடுக்க வேண்டியதில்லை. அத்தகைய நொடிப்பொழுதுகள் பத்திரமாக பொக்கிஷம் போன்று பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கும் அங்குமாக சில நொடிப்பொழுதுகள் குறிக்கோளற்ற உரையாடலிலே வீணாக்கப்பட்டுவிடும். பெரும்பாலும் காலையில் பல மணி நேரங்கள் படுக்கையிலேயே வீணடிக்கப்படுகிறது. ரயிலில், பேருந்துகளில் பயணிக்கின்ற நேரம், புகைவண்டி நிலையத்தில் காத்து கிடக்கும் நேரம், ஆகாரத்திற்காக காத்திருக்கும் நேரம், குறிப்பிட்ட நபரை சந்திப்பதற்காக தீர்மானிக்கப்பட்ட நேரத்தை கடைபிடிக்காமல் பிந்திவிட்ட நபர்களோடு காத்திருப்பதில் வீணாகும் நேரம் ஆகியவற்றை சந்திப்பதற்காக கையில் வாசிப்பதற்கு ஒரு புத்தகத்தை வைத்திருந்தால் விட்டுவிட்டு கிடக்கின்ற மணித்துளிகளை படிப்பதிலும் வாசிப்பதிலும் கவனமான சிந்திப்பதிலும் முடிக்க முடியாமல் வைத்திருக்கும் காரியங்களை செய்து முடிப்பதிலும் செலவிடலாம். ஒரு உறுதியான நோக்கம், விடாப்பிடியாக தொடர்ந்து கடினமாக உழைத்தல், நேரத்தை சிக்கனமாக செலவிடல் ஆகியவை மனுஷருக்கு அறிவையும் மன ஒழுங்கையும் வழங்கி பயனுள்ள எந்த வேலைக்கும் அவர்களை தகுதிப்படுத்தும். ஒழுங்கு முற்றுமுழுக்க தெளிவாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுதல், வேகமாக வேலைகளை செய்து முடித்தல் ஆகிய பழக்கங்களை பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கடமையாக இருக்கிறது. எத்தகைய வேலையாயினும் அதை நேரம் தாழ்த்தி செய்வதற்கு சாக்குப்போக்கு கூற முடியாது. ஒருவர் எப்போதுமே வேலையில் ஈடுபட்டிருந்தும் அந்த வேலை ஒருபோதும் முடிக்கப்படாமல் இருந்தால் அதற்கு காரணம் அவரது மனமும் இதயமும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையில் ஈடுபடவில்லை என்பதாகும். மெதுவாகவும் பிரயோஜனமின்றியும் வேலை செய்கிறவர் இவை சரி செய்யப்பட வேண்டிய தவறுகள் என்பதை உணர வேண்டும். சிறப்பான பயன்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை திட்டமிடுவதில் மனதை செயல்படுத்துவது அவசியம். சாமர்த்தியத்தாலும் ஒழுக்க முறையை பின்பற்றுவதாலும் மற்றவர்கள் 10 மணி நேரம் எடுத்து செய்கின்ற வேலையை சிலர் 5 மணி நேரத்தில் செய்து முடிப்பார்கள்.
வீட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கும் சிலர் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். வேலை அதிகமாக இருக்கிறது என்பது அதற்கான காரணம் அல்ல, நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக அதற்கேற்றபடி அவர்கள் திட்டமிட்டு வேலை செய்கிறதில்லை. மெதுவாக காலத்தை கடத்தியே வேலை செய்பவர்கள் கொஞ்சமாக இருக்கும் வேலையை அதிகப்படுத்தி விடுகிறார்கள். காரியத்தை தீர்மானிக்கும் அனைவரும் இத்தகைய குழப்பமுள்ள தாமதிக்கின்ற பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவார்கள். பணி செய்வதில் அவர்களுக்கு ஒரு திட்டமான குறிக்கோள் இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட பணியை செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை திட்டமிட வேண்டும். அதன் பின்னர் அந்த கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் அந்த வேலையை நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளும் செய்ய வேண்டும். பயிற்றுவிக்கப்பட்ட மனது கைகளை சாதுரியமாக்கும். தங்களை சீர்திருத்த தீர்மானிக்காதிருப்பதால் தவறான முறைகளில் காரியங்களை செய்வது இயல்பாகி விடுகிறது. தங்களது ஆற்றல்களை பயன்படுத்துவதன் வாயிலாக மிக சிறந்த சேவை செய்வதற்கான திறனை பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் எங்கும் எல்லா இடத்திலும் தாங்கள் அவசியப்படுவதை காண்பார்கள். அவர்களது அத்தனை தகுதிக்கும் ஏற்ப அவர்கள் பாராட்டப்படுவார்கள். பிள்ளைகளாலும் வாலிபர்களாலும் நேரம் வீணாக்கப்படுகிறது. வீணாக்கப்படும் இந்த நேரம் வீட்டு வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்தலாம். இவ்வாறு பெற்றோர்களிடத்தில் தங்களுக்கு அன்போடு கூடிய அக்கறை இருக்கிறதென்பதை காட்டலாம். மற்றவர்கள் சுமக்க வேண்டியிருக்கிற பொறுப்புகளை வாலிபர்கள் தங்களது உறுதியான இளந்தோள்களிலே சுமக்கலாம். கிறிஸ்து தமது ஆரம்ப கால ஆண்டுகளிலிருந்து ஊக்கமுள்ள சுறுசுறுப்பான செயல்களில் ஈடுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். தம்முடைய சந்தோஷத்திற்காக அவர் வாழவில்லை. எல்லையற்ற பரம்பொருளாகிய தேவனுடைய குமாரனாக இருந்த போதிலும் தமது தகப்பனாகிய யோசப்பியவனுடைய தச்சு தொழிலில் அவர் ஈடுபட்டார். அவர் செய்த தொழில் அர்த்தம் மிகுந்ததாக இருந்தது. மனிதனுடைய குணத்தை மேம்படுத்துபவராக அவர் இவ்வுலகிற்கு வந்தார். அவர் ஆற்றிய பணி அனைத்தும் பூரணமானதாக இருந்தது. எப்படி தமது தெய்வீக வல்லமையால் குணங்களில் மாற்றங்களை கொண்டு வந்தாரோ அதே போன்று உலகியல் சார்ந்த அவரது அனைத்து பணிகளிலேயும் பூரணத்துவத்தை கொண்டு வந்தார். அவரே நமது மாதிரியாய் இருக்கிறார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நேரத்தின் மதிப்பையும் அதை எவ்விதமாக சரியான விதத்தில் உபயோகிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்யும் பணி தேவ நாமத்திற்கு மகிமையையும் மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர வேண்டும். தங்களது இளமை பருவத்திலேயே அவர்கள் தேவனுடைய ஊழியர்களாக இருக்க முடியும். பெற்றோர் எந்த பணியையும் செய்ய அனுமதிக்காது தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பார்களேயாயின் அதைவிட பெரிய பாவம் வேறென்றும் இராது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் சீக்கிரத்திலேயே சோம்பலை நேசிக்க பழகி பிற்காலத்தில் குறிக்கோளற்ற பயனற்ற ஆண்களும் பெண்களுமாக வளர்ந்து விடுகிறார்கள். உழைத்து சம்பாதிக்கும் வயதை அவர்கள் எட்டும்போது அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாக சலிப்போடு வேலை செய்வார்கள். எனினும் அவர்கள் உத்தமமாக வேலை செய்பவர்களுக்கு கொடுக்கப்படும் அதிக சம்பளத்தை எதிர்பார்ப்பார்கள். உண்மையான உக்ரணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை தெளிவாக உணர்கிறவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு மாபெரும் வித்தியாசத்தை நாம் காணலாம். உலகியல் சார்ந்த வேலையிலே சோம்பேறித்தனத்தோடும் அக்கறையற்ற பழக்க வழக்கங்களோடும் ஈடுபடும் போது அதே குணம் மார்க்க சம்பந்தமான வாழ்விலும் கொண்டுவரப்பட்டு தேவனுக்காக எத்தகைய திறமையான சேவையும் செய்வதற்கு தகுதியற்றவராக ஆக்கிவிடுகிறது. அஜாக்கிரதை ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரவேசிக்கும் போது தேவனுக்கு திறமையுடன் ஊழியம் செய்வதை தடை செய்து விடுகிறது. உண்மையான உழைப்பின் நிமித்தம் உலகிற்கு ஆசீர்வாதமாக திகழ வேண்டிய பலர் சோம்பலினால் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். வேலையின்மையும் திட நோக்கமின்மையும் அவர்களை 1000 சோதனைகளுக்கு அழைத்துச் செல்லும்படியாக கதவை திறந்து விட்டிருக்கிறது. தீய நண்பர்களும் கேடான பழக்கங்களும் மனதையும் ஆத்மாவையும் கெடுத்து இவ்வுலக வாழ்வையும் நித்திய வாழ்வையும் அழித்து விடுகிறது. எந்த துறையை சார்ந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பெலத்தோடு செய். ரோமர் 12:11, கொலோசியர் 3:24, பிரசங்கி 9:10 என்று தேவனுடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆரோக்கியம். ஆரோக்கியமாக இருத்தல் ஒரு ஆசீர்வாதமாகும். எனினும் இதன் மதிப்பை எவரும் பாராட்டுகிறதில்லை. நமது உடலின் மனதின் ஆற்றல்களின் திறமை பெருமளவிற்கு நமது ஆரோக்கியத்தையே சார்ந்திருக்கிறது. நமது உந்துவேக ஆற்றல்களும் உணர்வுகளும் நமது உடலில் ஆசனம் போட்டு அமர்ந்திருக்கிறது. நமது தாளந்துகள் மிகவும் உயர்ந்த அளவில் பயன்படுத்தத்தக்கதாக நமது சரீரம் மிக சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். மேலும் மிக மேலான ஆவிக்குரிய செல்வாக்கிற்கடியில் இருக்க வேண்டும். உடல் பலத்தை குறைக்கின்ற எதுவும் மனதை வலுவிழக்க செய்கின்றது. சரியானதற்கும் தவறானதற்கும் உள்ள வேறுபாட்டை கண்டறியக்கூடாதபடி மனிதன் செயல்படும் திறன் குன்று போய்விடுகிறது. நன்மையானது எதுவென்று தெரிவு செய்யும் செயல்திறன் நமக்கு குறைந்து விடுகிறது. சரியானது இதுதான் என்று அறிந்த காரியத்தையும்
செய்யக்கூடாதபடி நமது தீர்மானிக்கும் திறன் குறைந்து விடுகிறது. நமது உடலின் சக்தியை தவறாக பயன்படுத்தும் போது தேவ மகிமைக்காக பயன்படுத்த வேண்டிய நமது ஜீவிய காலம் குறைகிறது. செய்வதற்காக நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் வேலையை நிறைவேற்றுவதற்கு அது நம்மை தகுதியற்றவர்களாக்கி விடுகிறது. தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவதை அனுமதித்ததனாலும் இரவில் நெடுநேரம் இழுத்திருப்பதனாலும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அளவிற்கு இன்சுவை நுகர்ச்சிகளில் நாட்டம் கொண்டு திருப்தி அடைவதாலும் தளர்ந்த நலிந்து போன உடலுக்கு நாம் அடித்தளம் போடுகின்றோம். உடற்பயிற்சியை அலட்சியம் செய்து உள்ளத்திற்கோ அல்லது உடலுக்கோ அதிக வேலையை கொடுத்து நரம்பு மண்டலத்தை சமநிலை இழக்க செய்து விடுகிறோம். இயற்கையின் பிரமாணங்களை புறக்கணித்து ஆயுள் நாட்களை குறைத்து தேவனுக்கு செய்யும் சேவைக்கு தங்களை தகுதியற்றவர்களாக செய்பவர்கள் தேவனுக்கு நேராக கொள்ளையடித்தவர்கள் என்ற குற்றத்தை சுமக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உடன் மனிதர்களையும் கொள்ளையடித்தவர்களாக்கிறார்கள். தேவன் அவர்களை அனுப்பியிருக்கிற மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் வேலை அவர்களது சொந்த வழிமுறைகளினாலே குறைக்கப்பட்டு போயிற்று. ஒரு குறுகிய காலத்தில் செய்திருக்கக்கூடியதற்கும் தங்களை தகுதியற்றவர்களாக்கி கொண்டார்கள். நமது தீய பழக்க வழக்கங்களால் உலகிற்கு செய்யப்பட வேண்டிய நன்மையை நாம் வழங்காமல் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கிறார். இயற்கையின் பிரமாணத்தை மீறுவது சன்மார்க்க பிரமாணத்தை மீறுவதாகும். இயற்கையின் பிரமாணத்தையும் சன்மார்க்க பிரமாணத்தையும் ஆக்கியவர் தேவனே. மனிதனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றபடி அவனது உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் ஒவ்வொரு தசையிலும் ஒவ்வொரு ஆற்றலிலும் அவர் தமது சொந்த விரலால் எழுதிய பிரமாணம் இருக்கின்றது. நமது உடலில் எந்த பகுதி தவறாக பயன்படுத்தப்பட்டாலும் அது அந்த பிரமாணத்தை மீறினதாக கருதப்படும். கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு தேவையான நிலையில் தங்கள் சரீரத்தை வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக அனைவரும் உடல் அமைப்பை பற்றின நல்ல அறிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மானுடத்தின் மூலமாக தெய்வீக தன்மை அதன் முழு நிறைவிலே வெளிப்படும்படி இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை கவனமாக பாதுகாக்கப்பட்டு மேம்படுத்தப்பட வேண்டும். இந்த மானிட உடலுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வியில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாகும். இதற்கான முக்கிய கவனம் வீட்டிலும் பள்ளியிலும் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களது உடலின் கட்டமைப்பை பற்றியும் இயற்கை வாழ்வை அடக்கியாளும் பிரமாணங்கள் பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். தனது உடல் குறித்த பிரமாணங்களை பற்றி மனதார அறியாதிருந்து அறியாமலேயே பிரமாணங்களை மீறுகிறவர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். வாழ்க்கைக்கும் உடல் நலத்திற்கும் சிறந்த சாதகமான தொடர்புகளில் அனைவரும் தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டுப்பாட்டிற்கு அடியில் இருக்கும் ஒரு உள்ளத்தின் கட்டுப்பாட்டிற்கு அடியில் நமது பழக்க வழக்கங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:19-20 என்கிறார். உடல் வலிமை. நாம் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடு மட்டுமல்ல, முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூற வேண்டும். உடலின் சக்திகளை அறிவுபூர்வமாக பயன்படுத்துவதை இது முழுவதுமாக தன்னகத்தே கொண்டுள்ளது. கிறிஸ்து இம்மைக்குரிய காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஒரு உண்மையான ஊழியக்காரராக இருந்தார். அவரது அனைத்து ஊழியங்களிலும் அவரது பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டிருந்தார். இம்மைக்குரிய காரியங்களும் மறுமைக்குரிய காரியங்களும் மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. இவை கிறிஸ்துவின் மிகவும் நேரடியான மேற்பார்வை கடியில் இருக்கின்றன. இதை அநேகர் சரியாக உணர்ந்திருக்கவில்லை. பூமிக்குரிய முதலாம் ஆசாரிப்பு கூடாரத்தை கிறிஸ்துவே திட்டமிட்டு சீரமைத்திருந்தார். சாலமோன் கட்டிய ஆலயத்திற்கான ஒவ்வொரு குறிப்பையும் அவர் கொடுத்தார். பூலோகத்திலே நசரத் ஊரிலே ஒரு தச்சனாக வேலை செய்த கிறிஸ்துவே தமது நாமம் கனப்படுத்தப்படத்தக்கதாக பரிசுத்த ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு கொடுத்த பரலோக கட்டிட கலை நிபுணர் ஆவார். கிறிஸ்துவே தேர்ச்சி திறன் வாய்ந்த அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான ஞானத்தை அதை கட்டியவர்களுக்கு கொடுத்தவர். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும்
இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவையினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்துள்ள அகிசமாகின குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடு துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். யாத்திராகமும் 31:2-6 என்று கூறினார். ஒவ்வொரு துறை சார்ந்த அவரது ஊழியர்களும் தாங்கள் உடைமையாக பெற்றிருக்கும் அனைத்தையும் கொடுத்தவர் அவரேயன்றி தம்மை நோக்கி பார்க்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலில் மகத்துவனுமான இருக்கிற அவரிலே அனைத்து சரியான கண்டுபிடிப்புகளுக்கும் மேம்பாடு தரும் திருத்தங்களுக்குமான ஒரு வள ஆதாரம் இருக்கிறது. ஒரு மருத்துவரின் கைத்திறம் வாய்ந்த தொடுதலும் நரம்புகள் தசைகள் ஆகியவைகளின் மீதுள்ள அவரது ஆற்றலும் உடலின் மென்மையான உறுப்புகளை பற்றி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அறிவும் வியாதியினால் துன்பப்படுகிறவர்களுக்கு பயன்படத்தக்கதாக தெய்வீக வல்லமையால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானமும் ஆகும். தச்சன் சுத்தியலை பயன்படுத்தும் திறமையையும் வேலை செய்வதற்காக தடித்த இரும்பு தகட்டை பலத்தோடு உருவாக்கும்படி கொல்லனுக்கு கொடுக்கப்பட்ட திறமையும் தேவனிடமிருந்து வருகிறது. மனிதரிடம் தாளந்துகளை காக்கும் பொறுப்பை நம்பிக்கையோடு ஒப்படைத்திருக்கிறார். அதற்கான ஆலோசனையை பெறுவதற்காக அவர்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் எதை செய்தாலும் வைக்கப்பட்டிருக்கிற எந்த துறையில் பணியாற்றினாலும் நிறைவான வேலையை செய்வதற்காக நமது மனங்களை அடக்கியாள அவர் விரும்புகிறார். மார்க்கமும் பணியும் இரு தனி காரியங்களாயிராமல் இரண்டும் ஒன்றாயிருக்கின்றன. நாம் செய்வதற்கும் சொல்வதற்கும் இடையில் வேதாகம மார்க்கம் பின்னி பிணைத்திருக்க வேண்டும். நாம் பெரும் இம்மைக்குரிய ஆவிக்குரிய வெற்றிகளோடு தெய்வீக மற்றும் மானுட செயல் துணைகளை இணைந்திருக்க வேண்டும். இயந்திர நுட்பம் சார்ந்த, வேளாண்மை வேலை சார்ந்த, வியாபாரம் மற்றும் அறிவியல் சார்ந்த கடும் முயற்சிகளில் அனைத்து மானுட தொழில்களும் மேற்கூறப்பட்ட அனைத்தும் இணைந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களிலும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். எந்தெந்த கொள்கைகளில் மாத்திரமே இத்தகைய ஒத்துழைப்பு சாத்தியம் என்பதை தேவன் கூறி அறிவித்திருக்கிறார். அவரோடு இணைந்து வேலை செய்யும் அனைவருக்கும் அவரது மகிமையே நோக்கமாக இருக்க வேண்டும். அவரது சித்தத்திற்கு ஏற்றவாறும் அவர் மீது கொண்டிருக்கும் அன்பினாலும் நமது அனைத்து வேலைகளும் செய்யப்பட வேண்டும். ஒரு கட்டிடத்தை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அல்லது ஒரு மார்க்க சம்பந்தமான ஆராதனையில் ஈடுபட்டிருந்தாலும் எதுவானாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதே மிகவும் முக்கியமாகும். தங்களது குணக்கட்டுமானத்திலே அந்த பணியாளர்கள் சரியான கொள்கைகளை கொண்டிருப்பார்களேயானால் அவர்கள் கட்டுகின்ற ஒவ்வொரு கட்டுமான பணியிலும் கிருபையிலும் அறிவிலும் மேம்பாடு அடைவார்கள். ஒரு ஜீவனுள்ள சுட்டெரிக்கும் தியாக பலியாக பலிபீடத்திலே சுயம் வைக்கப்படாவிட்டால் மாபெரும் தாளந்துகளானாலும் மிகவும் பகட்டாற்றவமான சேவையானாலும் அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேறானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இல்லாவிடில் தேவனால் எந்த கனியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கர்த்தர் தானியேலையும் யோசேப்பையும் கூர்மதி வாய்ந்த மேலாளர்களாக்கி இருந்தார். அவர்கள் மூலமாக அவரால் வேலை செய்ய முடிந்தது. ஏனெனில் அவர்கள் தங்களது சொந்த நாட்டங்களை திருப்தி செய்வதற்காக வாழாமல் தேவனை பிரியப்படுத்தவே வாழ்ந்தார்கள். தானியேலின் காரியத்தில் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஒரு நபர் கூர்மதி வாய்ந்த செயல் நுட்பம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தேவனால் போதிக்கப்பட முடியும். தானியேல் பாபிலோன் அரசின் பிரதான மந்திரியாக இருக்கும்போது பரலோக அருளொளியை பெற்றுக்கொண்டிருக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசியுமாய் இருந்தார். உலகப்பற்றுடைய பேராவல் கொண்ட அரசியல் மேதைகள் புல்லை போன்றும் புல்லின் பூவை போன்றும் வாடி போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதவசனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார்கள். எனினும் தேவன் தமது சேவையில் அறிவுள்ள மனிதர்கள் பல்வகை சார்ந்த துறைகளிலும் தகுதி பெற்றவர்களாக வேண்டுமென்று விரும்புகிறார். தங்களது தொழில்துறை நடவடிக்கைகளில் சத்தியத்தின் மிக மேன்மையான கொள்கைகளை பின்னி பிணைந்து வைத்திருக்கும் தொழில் முனைவாரே இன்றைய தேவையாகும். முழு நிறைவான படிப்பாலும் பயிற்சாலும் அவர்களது தாளந்துகள் பூரணப்பட வேண்டும்.
ஞானமும் திறமையும் உள்ளவர்களாக எந்த துறை சார்ந்த பணியில் ஈடுபட்டிருப்பவர்களானாலும் அவர்கள் தங்களுக்கான சந்தர்ப்பங்களை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என எண்ணுவார்களேயானால் அவர்களே இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக தங்களது திறமைகளை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் ஆவார்கள். தனது அனைத்து அரசாங்க அலுவல்களிலும் நடவடிக்கைகளிலும் மிக மிக நுட்பமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் ஒரு தவறோ அல்லது பிழையோ தானியலில் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒவ்வொரு தொழில் அதிபதிற்கும் அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான். மூளையின், எலும்பின், தசையின், இதயத்தின், ஜீவனின் பலம் அனைத்தையும் தேவனுடைய சேவைக்கு அர்ப்பணிக்கும் ஒரு மனிதனால் எப்படிப்பட்ட காரியங்கள் சாதிக்க முடியும் என்பதை தானியலின் வரலாறு காட்டுகிறது. பணம். தேவன் மனிதனிடத்தில் பொருளையும் நம்பி ஒப்படைக்கின்றார். செல்வத்தை சேர்ப்பதற்கான ஆற்றலை அவர்களுக்கு தருகிறார். புத்துணர்வு ஊட்டும் மழையினால் நீர் பாய்ச்சுகிறார். பூமிக்கு வெப்பத்தை கொடுக்கின்ற இயற்கையில் தாவரங்களை விழிப்படைய செய்கின்ற, செழித்து வளரச் செய்து கனி கொடுக்க செய்கின்ற சூரிய ஒளியை அவர் நமக்கு தருகிறார். பின்னர் அவருக்கு சொந்தமானதை அவரிடம் திரும்ப கொடுக்கும்படி கேட்கிறார். நம்மை நாமே மகிமைப்படுத்தி கனப்படுத்தி கொள்ளும்படியாக பணம் நமக்கு அளிக்கப்படவில்லை. உண்மையுள்ள உக்கிரணக்காரர்களாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். சிலர் தங்களுடைய சொத்தின் ஒரு பகுதி மாத்திரமே கர்த்தருக்குரியது என்று நினைக்கிறார்கள். ஊழியத்திற்கென்று தர்ம காரியங்களுக்கென்றும் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்துவிட்டு மீதமுள்ள தொகையை தங்களுக்கு எது தகுதியானதென்று அவர்கள் காண்கிறார்களோ அதற்காக பயன்படுத்தும்படி அந்த பணம் தங்களுக்கே சொந்தமானதென்று கருதுகிறார்கள். இந்த எண்ணம் மிகவும் தவறானது. நம்முடையவைகள் அனைத்தும் கர்த்தருடையவைகளாக இருப்பதினால் நாம் அவைகளை எவ்விதமாக பயன்படுத்துகிறோம் என்பது குறித்து அவரிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பைசாவிலும் நாம் மிக மிக அதிகமாக தேவனை நேசிக்கிறோமா என்பதும் நம்மை போல நமது அண்டை அயலகத்தாரையும் நேசிக்கிறோமா என்பதும் காணப்படும். பணத்திற்கான மதிப்பு அதிகம், ஏனெனில் பணத்தினால் ஏராளமான நன்மைகளை செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகள் கையில் அது பசியாக இருப்பவர்களுக்கு உணவாகவும், தாகமாக இருப்பவர்களுக்கு பானமாகவும், உடையின்றி தவிப்பவர்களுக்கு ஆடையாகவும் செயல்படுகிறது. ஒடுக்கப்படுவோர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு, நோயுற்றோருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. வாழ்வின் தேவைகளை வழங்கவும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும், தேவனுடைய ஊழியத்தை முன்னேற்றவிக்கவும் பயன்படுத்தப்பட்டால் மாத்திரமே பணம் ஒரு நன்மையானதாக இருக்கும். இல்லாவிடில் அதற்கு மணலை விட மேலாக எந்த மதிப்பும் கிடையாது. குவித்து வைக்கப்பட்டிருக்கும் செல்வம் வெறுமனே பயனற்றதாக மாத்திரம் இல்லாமல் அது ஒரு சாபமாகவும் இருக்கிறது. பரலோக பொக்கிஷத்தின் மீது வைக்கப்பட்ட வாஞ்சையை பறித்து கொள்வதனால் இந்த வாழ்க்கையிலே ஆத்மாவிற்கு அது ஒரு கண்ணியாக இருக்கிறது. தேவனுடைய அந்த மகா நாளிலே பயன்படுத்தப்படாத தாளந்துகளுக்கும் அலட்சியம் செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கும் அது ஒரு சாட்சியாக நின்று அதை உடைமையாக பெற்றிருந்தவர்களை கண்டனம் செய்யும். ஐஸ்வர்யவான்களே, கேளுங்கள். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அந்நியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. யாக்கோபு 5:1 என்று வேதாகமம் கூறுகிறது. நம்மிடம் உள்ள பணத்தை மட்டுக்கும் மிஞ்சி அல்லது அக்கறையற்ற விதத்திலும் பயன்படுத்துவதை கிறிஸ்து ஒப்புக்கொள்வதில்லை. சிக்கனத்தை குறித்து அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாத படிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். யோவான் 6:12 என்றது அவர் கொடுத்த பாடமாக இருந்தது. தன்வசம் கொடுக்கப்பட்டுள்ள பணத்தை தேவனால் கொடுக்கப்பட்ட தாளந்து என்று நன்றாக உணர்ந்திருப்பவர் அதை சிக்கனமாக செலவிடுவார். மேலும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அதை சேமித்து வைப்பது தமது கடமை என்று உணர்ந்து செயல்படுவார். எவ்வளவு அதிகமாக ஆடம்பரத்திற்கும் சுயத்தில் திளைக்கும் இன்பங்களுக்கும் பொருளை செலவிடுகிறோமோ அவ்வளவு குறைவாக பசியுள்ளவனுக்கு உணவளிப்பதிலும் உடையற்றவர்களுக்கு உடுத்து விற்பதிலும் நாம் செலவிட வேண்டியதாயிருக்கும். தேவையற்ற விதத்தில் ஒவ்வொரு பைசாவும் செலவிடப்படும் போது நன்மை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை செலவிடுபவர் இழந்து போக நேரிடுகிறது.
அவரால் ஒப்படைக்கப்பட்ட தாளுந்துகளை மேம்படுத்துவதன் மூலம் அவருக்கு செலுத்தப்பட வேண்டிய கனத்தையும் மகிமையையும் அவருக்கு செலுத்தாதபடி நாம் திருடிக் கொள்கிறோம். இரக்கம் நிறைந்த உணர்வுகளும் உள்ளான அன்பும். இரக்கம் நிறைந்த பாச உணர்வுகள், தாராளமாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், ஆவிக்குரிய காரியங்களை துரிதமாக புரிந்து கொள்ளும் ஆற்றல்கள் ஆகியவை அருமையான தாளுந்துகளாகும். இத்தகைய தாளுந்துகளை உடைமையாக கொண்டவர்களை ஒரு கனமான பொறுப்பிற்கடியில் இக்காரியம் வைக்கிறது. இவை அனைத்தையும் நாம் தேவனுக்கு சேவை செய்வதில் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அநேகர் இங்கு தவறுகின்றனர். இத்தகைய குணங்களை உடையவர்கள், அத்துடன் திருப்தி அடைந்தவர்களாக இவைகளையும் மற்றவர்களுக்கான சுறுசுறுப்பான சேவையில் கொண்டு வர தவறிவிடுகிறார்கள். தருணங்களும் சூழ்நிலைகளும் தங்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தால் பெரும் நற்கிரியைகளை செய்திருப்போம் என்று தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிறார்கள். அவர்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில் இருப்பவனுக்கு ஒரு அற்ப காசியம் கொடுக்க விரும்பாத இறங்கத்தக்க நிலையில் இருக்கும் கருமியின் கஞ்சத்தனத்தை அவர்கள் நிந்திக்கிறார்கள். அவன் சுயத்திற்காகவே வாழ்கிறான் என்றும், அவனது தாளந்துகளை அவன் தவறாக பயன்படுத்தியதற்கு அவனே பொறுப்பாளி என்றும் காண்கிறார்கள். தங்களுக்கும் குறுகிய மனமுடைய மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை மன நிறைவோடு தெளிவாக எடுத்து கூறி, அத்தகைய அற்பமானமுடைய அண்டை அயலகத்தாரை விட தங்களது சொந்த நிலைமை மிக மிக சாதகமாக நிலையில் இருக்கிறதென்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பயன்படுத்தாத குணங்களை வெறுமனே கொண்டிருப்பது அவர்களது பொறுப்பை மேலும் அதிகரித்து விடுகிறது. தாராளமான உள்ளன்பு உடையவர்களாக இருப்பவர்கள் அதை தங்களது நண்பர்கள் மீது மட்டுமல்லாமல் உதவி தேவைப்பட்ட அனைவர் மீதும் பொழிய வேண்டும் என்ற காரியத்தில் தேவனுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சமுதாய கூட்டுறவுகளின் நின்று கிடைக்கும் அனுகூலங்களும் தாளந்துகளே. நமது செல்வாக்கு எட்டு அளவிற்கு வருகின்ற அனைவருடைய நன்மைக்காகவும் அவைகள் பயன்படுத்த வேண்டும். ஒரு சிலருக்கு மாத்திரமே இரக்கத்தை காட்டுகிற அன்பு அன்பல்ல, அது தன்னலம். அது ஆத்துமாக்களின் நன்மைக்காகவோ தெய்வ மகிமைக்காகவோ எந்த வகையிலும் கிரியை செய்கிறதில்லை. எஜமானர் கொடுத்த தாளந்துகளை மேம்படுத்தாமல் அப்படியே விட்டுவிடுகின்றனர். இவர்கள் யாரை இகழ்ச்சியாக நினைக்கிறார்களோ அவர்களை விட இவர்கள் பெரிய குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். அவர்களிடத்தில், நீங்கள் உங்களது எஜமானனின் சித்தத்தை அறிந்தீர்கள் ஆனால் அதன்படி செய்யவில்லை என்று கூறப்படும். பயன்படுத்தப்படும்போது தாளந்துகள் பன்மடங்கு பெருங்கும். தாளந்துகள் பயன்படுத்தப்படும்போது பன்மடங்காக பெருக்கமடைகின்றன. வெற்றி என்பது தற்செயலான நிகழ்வோ அல்லது மாற்ற முடியாத முடிவின் விளைவோ அல்ல. தேவனுடைய அருட்செயலின் சிறந்த பயனாகவும் விசுவாசம், சரியாக காரியத்தை புரிந்து கொண்டு செயல்படுத்தும் தன்மை, நேர்மை மற்றும் அயராத முயற்சி ஆகியவர்களுக்கு கிடைக்கும் பரிசாகவும் அது இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஈவையும் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவ்வாறு செய்வோமானால் பயன்படுத்தத்தக்கதான மிகவும் மேன்மையான ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்மில் குறைவுபடுகின்ற தகுதிகளை இயற்கைக்கும் அப்பாற்பட்ட முறையில் அவர் நமக்கு வழங்குகிறதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய ஒவ்வொரு ஆற்றலையும் பலப்படுத்தி பெருகச் செய்யத்தக்கதாக அவர் நம்மோடு கிரியை செய்வார். எஜமானனின் சேவைக்காக ஊக்கத்தோடும் முழு இதயத்தோடும் செய்யப்படும் தியாகத்தின் மூலம் நமது ஆற்றல்கள் பெருகும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிப்பதற்கான உபகாரணங்களாக நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கும் போது நம்மிலே கிரியை செய்கின்ற தேவ கிருபையானது பழைய நாட்டங்களை விற்கவும், பழைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஆற்றலோடு செயல்படும் மனப்பாங்குகளை மேற்கொள்ளவும், நல்ல பழக்க வழக்கங்களை அமைத்து கொள்ளவும் உதவி செய்கிறது. நெஞ்சார நேசித்து ஆவியானவரின் உந்துதலுக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவரது வல்லமையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நமது இதயங்கள் விரிவடைகின்றன. செயலற்றிருக்கும் திறன்கள் விழிப்படைகின்றன. முடங்கி போன சக்திகள் புத்துயிர் அடைகின்றன. தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படியும் ஒரு தாழ்மையான ஊழியன் தெய்வீக உதவியை நிச்சயம் பெறுவான். ஒரு மாபெரும் பரிசுத்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதெனப்படும் அந்த காரியமே குணத்தை மேம்படுத்த உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மனது மற்றும் ஆவிக்குரிய திறன்களை செயல்படச் செய்து மனதையும் இதயத்தையும் பலப்படுத்தி சுத்திகரிக்கிறது.
தேவனுடைய வல்லமையில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக ஒரு பலவீனமான மனிதன் எப்படி பலமுள்ளவனாக மாற முடியும் என்றும், அவனுடைய முயற்சிகள் எவ்வளவு திட்டமானதாக இருக்க முடியும் என்றும், எத்தகைய மாபெரும் பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் காணும்போது அது நம்மை ஆச்சரியத்திற்குள்ளாக்குகிறது. வெகு சொற்பமான அறிவோடு தாழ்மையுடன் ஆரம்பிக்கின்ற மனிதன் தனக்கு தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கு கூறுகின்றான். அதே சமயத்தில் மேலும் அதிகமான அறிவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் கடுமையாக உழைக்கின்றபடியால் பரலோகத்தின் அனைத்து பொக்கிஷங்களும் அவனுக்காக காத்திருப்பதை காண்கிறான். வெளிச்சத்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக எவ்வளவிற்கு அதிகமாக நாடுகின்றானோ அவ்வளவிற்கு அதிகமான வெளிச்சத்தை அவன் பெற்றுக்கொள்வான். எவ்வளவிற்கு அதிகமான மற்றவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை ஆத்துமாக்களின் பேரில் கொண்ட அன்போடு விளக்கு கீற முயற்சிக்கிறானோ அவ்வளவிற்கு அதிகமாக அந்த வசனங்களை அவர்தாமே மிக மிக தெளிவாக பெற்றுக்கொள்வார். எவ்வளவுக்கு அதிகமான நமது அறிவை பயன்படுத்தி நமது வல்லமைகளை பயிற்சியுடன் கையாளுகின்றோமோ அவ்வளவிற்கு அதிகமாக நாம் அறிவும் வல்லமையும் உடையவர்களாக மாறுவோம். கிறிஸ்துவுக்காக நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். நம் வசம் உள்ள பொருளை அவருடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்தும் போது அவர் மேலும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நமது ஜபங்களிலே ஆத்தம பாரம் கொண்டவர்களாக கிறிஸ்துவிற்காக மற்றவர்களை நாம் ஆதாயம் செய்ய நாடும்போது நமது சொந்த இதயங்களே தேவனுடைய கிருபையின் உயிர்த்துடிப்பின் செல்வாக்கினால் மலர்ச்சியடியும். அது சொந்த உள்ளான இதயத்தின் பாசங்கள் தணியாமல் தெய்வீக ஆர்வத்தோடு ஒளிரும். நமது முழு கிறிஸ்தவ ஜீவியமும் ஒரு மெய்யான இயல்போடு மிகவும் ஊக்கமானதாகவும் ஜபம் நிறைந்ததாகவும் மாறிவிடும். பரலோகத்தில் ஒரு மனிதனுடைய மதிப்பு அவன் இதயம் எந்த அளவிற்கு தேவனை பற்றி அறிந்திருக்கிறது என்பதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. தேவனை அறியும் இந்த அறிவே அனைத்து வல்லமைகளுக்கும் பாய்ந்து வெளிவரக்கூடிய ஒரு ஊற்றாக இருக்கிறது. மனிதனின் ஒவ்வொரு திறனும் தெய்வீக உள்ளத்தின் திறனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் மனிதனை படைத்தார். தெய்வீக உள்ளத்தோடு மானிட உள்ளம் இணைந்து வர வேண்டும் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். நாம் பரலோக காரியங்களை பற்றி ஏராளமான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவின் கிருபையை உலகிற்கு வெளிப்படுத்தத்தக்கதாக அவரோடு தோழமை கொள்ளும் சிறப்புரிமையை அவர் நமக்கு வழங்குகிறார். கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதினால் அவரது கருத்துக்களை மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் பெற்றுக்கொள்வோம். இவ்வாறு அவரையே நோக்கி பார்ப்பதினால் நமது குணங்களில் மாறுதலை பெறுகிறோம். சக மனிதர்களை நேசித்து அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களை நடத்துவது நமது இயல்பான உள்ளுணர்வாக மாறிவிடும். தெய்வீக குணத்திற்கு இசைவாகவே நமது குணத்தை முன்னேற்றமடைய செய்து கொள்ள முடியும். அவரது சாயலில் நாம் வளரும்போது தேவனை அறிந்து கொள்ளும் திறனில் நாம் பெருகி வளர ஆரம்பிக்கின்றோம். பரலோகத்தோடு அதிகமான கூட்டுவிற்குள் நாம் பிரவேசிக்கின்றோம். நித்தியத்தை பற்றிய அறிவு, ஞானம் ஆகிய திரண்ட ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும் வல்லமையில் தொடர்ந்து பெருக ஆரம்பிக்கின்றோம். ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். மத்தேயு 25:18. மிக சிறிய தாளந்தை பெற்ற நபர் தனது தாளந்தை மேம்படுத்தாமல் விட்டுவிட்டார். யாரெல்லாம் ஆண்டவர் தங்களுக்கு அளித்திருக்கும் தாளந்துகள் மிக குறைவானதே என்ற நீ தேவனுக்கு சேவை செய்யாமல் சாக்குப்போக்கு சொல்லி தங்களை விலக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இதில் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாபெரும் செயல்களை தாங்கள் செய்யக்கூடுமானால் அதை எவ்வளவு மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வார்கள். சிறிய காரியங்களில் மாத்திரமே தாங்கள் ஏதாவது செய்யக்கூடும் என்பதினால் தாங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பதே சரியென்றெண்ணி தாங்களே தங்களை நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். இதிலே அவர்கள் தவறு செய்கிறார்கள். ஆண்டவர் தமது ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் செயலில் மக்களின் குணத்தை பரீட்சித்து பார்க்கிறார். தனது தாளந்தை மேம்படுத்தாமல் அலட்சியம் காட்டிய நபர் தான் ஒரு உண்மையற்ற ஊழியக்காரர் என்பதை நிரூபித்து விட்டார். இந்த நபர் 5 தாளந்துகளை பெற்றிருந்தாலும் பெற்ற ஒரு தாளந்தை புதைத்து வைத்தது போலவே இவற்றையும் புதைத்து வைத்திருப்பார். ஒரு தாளந்தை பயன்படுத்தாமல் விட்டுவிட்ட செயலானது அவன் பரலோகத்தின் ஈவுகளை அவமதித்து விட்டான் என்பதையே காட்டுகிறது. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். 16:10. சிறிய காரியங்களின் முக்கியத்துவம் அவைகள் சிறியவைகளாக இருப்பதால் பெரும்பாலும் குறைவாகவே மதிப்பீடு செய்யப்படுகின்றது. வாழ்வின் இயல்பான ஒழுக்க நிலையை இத்தகைய சிறிய காரியங்களே பெரும்பாலும் சீராக அமைத்து கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையிலேயே இவை இன்றியமையாத காரியங்களாகும். சின்ன சின்ன காரியங்களின் முக்கியத்துவத்தை நாம் குறைத்து மதிப்பீடு செய்யும் போது நமது குணத்தை கட்டும் காரியம் முழுவதுமே பல இடர்களால் நிறைந்திருக்கும். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். மிக சிறிய கடமைகளில் கூட உண்மையற்றவர்களாக இருப்பதினால்
மனிதன் தன்னை படைத்தவர்க்கு ஆற்ற வேண்டிய சேவையில் அவரை வஞ்சித்து விட்டு விடுகிறான். இத்தகைய உண்மையற்ற நிலை அந்த நபர் மீதே எதிர் விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. தேவனுக்கு தங்கு தடையற்ற விதத்தில் ஒப்படைப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கிருபையையும் வல்லமையையும் குணத்தின் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள அந்த நபர் தவறிவிடுகிறார். கிறிஸ்துவை விட்டு விலகி வாழ்வதன் மூலம் சாத்தானின் சோதனைகளுக்கு இலக்காகிறார். எனவே அவர் தனது எஜமானருக்கு ஆண்டவருக்கு செய்யும் ஊழியத்தில் தவறுகள் செய்கின்றார். சிறிய காரியங்களில் சரியான கொள்கைகளின்படி வழிநடத்தப்படாததால் சிறப்பான ஊழியம் என்று கருதுகின்ற மாபெரும் காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படிய தவறிவிடுகிறார். வாழ்வின் சின்னஞ்சிறு நுணுக்கமான விவரங்களில் பங்கெடுக்கும் காரியங்களில் தொடர்ந்து ஈடுபடுகின்ற தவறுகள் முக்கியமான நடவடிக்கைகளிலும் நுழைந்து விடுகின்றன. எந்த கொள்கைகளுக்கு அந்த நபர் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அதன்படி செயல்படுகிறார். இவ்வாறு செயல்கள் தொடர்ச்சியாக செய்யப்படும் போது அவை பழக்கமாக மாறுகின்றன. பழக்கங்களில் இறுதியில் குணமாக அமைந்து விடுகிறது. உருவாக்கப்பட்ட இந்த குணத்தை வைத்தே நமது நித்தியத்திற்கான இறுதி முடிவு தீர்மானிக்கப்படுகிறது. சின்னஞ்சிறு காரியங்களிலே உண்மையாக இருப்பதினால் மாத்திரமே மிக பெரும் பொறுப்புகளுக்கடியில் உண்மையாக உத்தமமாக நடக்கும்படியாக ஆத்மா பயிற்சியை பெற்றுக்கொள்கிறது. உண்மையான மார்க்கத்தின் கொள்கைகளை அஞ்ஞான மனிதரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக பாபிலோனின் மாபெரும் மனிதர்களோடு தானியேலும் அவரது நண்பர்களும் தொடர்பு கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார். விக்கிரக ஆராதனம் நிறைந்த நாட்டினருக்கு மத்தியிலே தேவனுடைய குணத்தை எடுத்து காட்டுபவராக தானியேல் இருந்தார். மாபெரும் நம்பிக்கைக்கும் மேன்மைக்கும் தகுதியான ஒரு பதவிக்கும் அவர் எவ்வாறு ஏற்றவராக இருக்க முடிந்தது? சின்னஞ்சிறு காரியங்களில் அவர் உத்தமமாக இருந்தது அவரது முழு வாழ்க்கைக்குமே மெருகூட்டி அழகுடன் பரிணமிக்க செய்தது. சின்னஞ்சிறு கடமைகளிலே தானியேல் தேவனை மகிமைப்படுத்தினான். தேவன் அவனோடு ஒத்துழைத்தார். தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிவுத்தக்க அறிவுள்ளவாக்கினார். தானியேல் 1:17. பாபிலோனிலே சாட்சியாக திகழும்படியாக கர்த்தர் தானியேலை அழித்தது போல இந்நாட்களிலே இவ்வுலகில் அவருக்கு சாட்சிகளாக விளங்கும்படியாக நம்மை அழைக்கிறார். வாழ்வின் மிக சிறிய காரியங்களில் மட்டுமல்ல, மாபெரும் காரியங்களிலும் அவரது ராஜ்யத்தின் கொள்கைகளை மனிதருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்து மனிதனாக பூமியில் வாழ்ந்த காலத்தில் சின்னஞ்சிறு காரியங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற பாடத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மாபெரும் மீட்பின் ஊழியம் அவரது ஆத்மாவின் மீது தொடர்ந்து அழித்து கொண்டிருந்தது. அவர் மக்களுக்கு போதிக்கும் போதும் அவர்களது நோய்களை குணமாக்கும் போதும் அவரது மனிதன் உடலின் அனைத்து சக்திகளும் அவற்றின் உச்சக்கட்ட நிலை வரை பயன்படுத்தப்பட்டது. எனினும் வாழ்க்கையில் மற்றும் இயற்கையில் காணப்படும் மிக சாதாரணமான காரியங்களிலும் கவனம் செலுத்தினார். இயற்கையில் காணப்பட்ட சிறிய பொருட்களை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தின் பெரிய சத்தியங்களை ஜனங்களுக்கு விளக்கி காண்பித்தார். மிகவும் தாழ்ந்த நிலையிலுள்ள தமது ஊழியர்களின் அன்றாட தேவைகளை அவர் புறக்கணித்து போடவில்லை. அவருடைய செவி தேவையின் நிமித்தம் வந்த ஒவ்வொரு வேண்டுதலையும் கேட்டது. கூட்டத்தில் வியாதியின் பிடியினால் வேதனையில் இருந்த பெண்ணின் தொடுதலை அறியும் அளவிற்கு அவர் விழிப்போடு இருந்தார். யவேரினுடைய மகளை உயிருடன் எழுப்பிய பின்னர் அவளுக்கு உண்பதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அவள் பெற்றோருக்கு அவர் நினைவூட்டினார். தமக்கேயுரிய மாபெரும் வல்லமையை கொண்டு அவர் கல்லையில் இருந்து உயிரோடு எழுந்திருக்கையில் தமது உடலை சுற்றி வைத்திருந்த கல்லறை துணிகளை எடுத்து மடித்து அதற்குரிய இடத்தில் வைக்கிற செயலை அவர் அற்பமான வேலையாக கருதவில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆத்மாக்களின் இரட்சிப்பிற்காக கிறிஸ்துவோடு இணைந்து உழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தில் அவரோடு சேர்ந்து உழைக்க நாம் அவருடன் ஒரு உடன்படிக்கையில் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஊழியத்தை நாம் அலட்சியம் செய்வோமே ஆனால் அவரிடத்தில் விசுவாசமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறோம். இந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றத்தக்கதாக அவரது மாதிரியை பின்பற்றி சின்னஞ்சிறு காரியங்களிலும் உண்மையாயும் உத்தமமாயும் மனசாட்சியோட கூடிய கவனம் செலுத்துபவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ முயற்சி மற்றும் செல்வாக்கு ஆகிய காரியங்கள் ஒவ்வொரு நடைமுறையிலும் வெற்றி பெற இதுவே ரகசியமாகும். அவர் அளிக்க விரும்பும் திறனை பெற்றுக்கொண்டவர்களாக அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஏனின் உச்ச அளவை அவரது மக்கள் எட்டிப்பிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தார் எந்த திட்டத்தின்படி நடக்கிறார்களோ அதைவிட மேலான சிறந்த திட்டங்களின்படி நாம் காரியங்களை செயல்படுத்துகிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய கிருபையால் அனைத்து ஏற்பாடுகளும் நமக்காக செய்யப்பட்டிருக்கின்றன. மானிட இதயங்களில் வேலை செய்யத்தக்கதாக தேவனிலும் அவருடைய வல்லமையிலும் நாம் நம்பிக்கை வைப்பதினால் நாம் நமது நுண்ணறிவிலும் புரிந்து கொள்ளும் ஆற்றலிலும்
திறமையிலும் அறிவிலும் மேம்பாடுடையவர்கள் என்பதை காட்ட வேண்டும். ஏராளமான ஈவுகளை அருட்கொடையாக பெற்றிராதவர்கள் சோர்வடைய தேவையில்லை. அவர்கள் தங்களது குணங்களில் உள்ள பலவீனமான பகுதிகளை உத்தமமாக பாதுகாத்து அவை பலமடையத்தக்கதாக தெய்வீக உதவியை நாடி தேடி அவர்களை பயன்படுத்தட்டும். வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் நேர்மையையும் உத்தமமான குணத்தையும் பின்னி பிணைந்து வைத்திருக்க வேண்டும். மேலும் ஊழியத்தை நிறைவேற்றத்தக்க விதத்தில் எந்த குணநலன்கள் நம்மை ஊக்குவித்து உற்சாகப்படுத்துமோ அவைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அலட்சியப்படுத்தும் பழக்க வழக்கங்கள் உறுதியுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். மிகவும் கீழ்த்தரமான தவறுகளை செய்துவிட்டு மறந்துவிட்டோம் என்று சொல்லிவிட்டால் அதுவே போதுமான சாக்குப்போக்காக இருக்கும் என்று அநேகர் எண்ணுகின்றனர். மற்றவர்களைப் போலவே இவர்களும் அறிவுத்திறனை உடையவர்களாக இருக்கவில்லையா? அவர்களது உள்ளங்கள் நினைவாற்றல் உள்ளவைகளாக இருக்கத்தக்கதாக அவைகளை ஒரு ஒழுக்க நியதிக்குள் கொண்டு வர வேண்டும். மறப்பது ஒரு பாவமாகும், அலட்சியம் செய்தலும் ஒரு பாவமாகும். அலட்சியம் செய்யும் பழக்கத்தை அமைத்து கொண்டு விட்டீர்களே ஆகில் உங்களது சொந்த ஆத்மாவின் இரட்சிப்பையும் நீங்கள் அலட்சியம் செய்யும்படி நேர்ந்துவிடலாம். இறுதியில் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீங்கள் ஆயத்தமற்றவர்களாக இருப்பதை காண்பீர்கள். சின்ன காரியங்களிலும் மாபெரும் சத்தியங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அன்றாட வாழ்க்கையின் மிக சாதாரணமான காரியங்களிலும் நடைமுறைக்கேற்ற மார்க்கம் பயிற்சிக்கு கொண்டு வரப்பட வேண்டும். கர்த்தரின் வசனத்திற்கு அப்படியே கீழ்ப்படிவது என்பதே எந்த மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய தகுதியாகும். நேரடியான மார்க்க சம்பந்தமான ஊழியத்தில் தொடர்பில்லாதவர்களாக இருப்பதால் தங்களது ஜீவியங்கள் பயனற்றவைகளாக இருக்கிறதென்று அநேகர் எண்ணுகின்றனர். மேலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கான வேலையை ஊக்குவிப்பதற்காக தாங்கள் எதையும் செய்யவில்லையே என்றும் எண்ணுகின்றனர். இவ்வாறு நினைப்பது ஒரு தவறு. வேறு ஒருவரே கண்டிப்பாக செய்தாக வேண்டுமென்பதாக அவர்களது வேலை இருக்குமானால் தேவனுடைய மாபெரும் ஆலய பணியிலே தாங்கள் பயனற்றவர்கள் என்று தங்களையே குற்றஞ்சாட்டி கொண்டிருக்க கூடாது. மிகவும் தாழ்வானதென்று கருதப்படும் கடமைகளும் கண்டும் காணாதது போல விட்டுவிடப்படக்கூடாது. நேர்மையான எந்த ஊழியமும் ஆசீர்வாதம் நிறைந்ததே. அதில் உண்மையும் உத்தமமாக இருப்பது மேலான நம்பிக்கைக்குரிய காரியங்களில் பொறுப்பு எடுப்பதற்கு ஒரு பயிற்சி என்பதை நாம் பின்னர் காணலாம். நாம் செய்யும் எந்த ஊழியங்களானாலும் எவ்வளவு தாழ்ச்சியானதென்று கருதப்பட்டாலும் சுயத்தை முற்றிலுமாக ஒப்படைத்து செய்யப்படுமானால் அது ஒரு மாபெரும் சேவை போன்று கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும். உண்மை நிறைந்த இதயத்தோடும் ஆத்தம மகிழ்ச்சி பெருக்கோடும் கொடுக்கப்படும் எந்த காணிக்கையும் அற்பமானதல்ல. நாம் எங்கிருந்தாலும் சரி, நமக்கு முன்வைக்கப்படும் கடமையை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து நம்மை வேண்டுகிறார். வீட்டில் இருக்கும்போது நமது இல்லம் இன்பகரமானதாக இருப்பதற்கு மனப்பூர்வமாகவும் ஊக்கத்தோடு முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு தாயாக இருப்பீர்களானில் உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கென்று பயிற்றுவிக்க வேண்டும். குடும்பத்தை நடத்துவது ஒரு போதகர் சபையை நடத்துவது போன்று ஒரு தெய்வீக பணியாயிருக்கிறது. உங்கள் பணி சமையல் செய்வதாக இருந்தால் மிக சிறந்த முறையில் சமையல் செய்ய வகை தேடுங்கள். ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த ருசியுள்ள ஆகாரங்களை தயார் செய்ய வேண்டும். மிக சிறந்த பொருட்களை கலந்து ஆகாரத்தை தயாரிக்க முயற்சிக்கும் போது உங்கள் உள்ளம் அசை போடுவதற்கான சிறந்த சிந்தனைகளை அதற்கு வழங்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பணி நிலத்தை பயன்படுத்துவதானாலும் சரி, வியாபாரத்திலோ சரி, அல்லது வேறு எந்த வேலையில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, முழு மனதுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி காண்பது உங்கள் கடமையாக இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக மாறி உங்கள் இடத்தில் அவர் இருந்தால் எப்படி செயல்படுவாரோ அதுபோலவே செயல்பட வேண்டும். நம் வசம் இருக்கும் தாளந்து எவ்வளவு சிறியதானாலும் தேவனிடம் அதற்கான ஒரு இடம் உண்டு. அந்த ஒரு தாளந்தை ஞானத்தோடு பயன்படுத்தும் போது அதற்காக நியமிக்கப்பட்ட வேலையை அது நிறைவேற்றும். சிறிய கடமைகளில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது கூட்டி சேர்த்தல் என்ற திட்டத்தின்படி செயல்பட வேண்டும். அப்பொழுது பெருக்கி கொடுத்தல் என்ற திட்டத்தின்படி தேவன் நமக்காக பணிபுரிவார். இந்த சிறிய காரியங்கள் அவருடைய ஊழியத்திலே மிகவும் விலையேறப்பெற்ற செல்வாக்குகளாக மாறுதலை அடையும். மிக சிறிய கடமைகள் செய்யப்படும் போது உயிரோட்டம் உள்ள ஒரு விசுவாசம் பொன்னாலான சரிகை நூலைப் போல ஊடுருவி செல்லட்டும். அப்பொழுது அனுதினமும் செய்யப்படும் அனைத்து ஊழியமும் கிறிஸ்தவ வளர்ச்சியினை மேம்படுத்தும். அப்பொழுது இயேசுவையே தொடர்ந்து நோக்கி பார்த்திருப்போம். அவரிடத்தில் நாம் கொண்டிருக்கும் அன்பு நாம் பொறுப்படுத்து செய்யும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் உயிர் துடிப்பின் சக்தியை கொடுக்கும். நமது தாளந்துகளை சரியானபடி செயல்படுத்தும் போது நாம் பரலோகத்தோடு ஒரு பொற்சங்கிலி போன்ற இணைப்பை ஏற்படுத்துகிறோம். இதுவே உண்மையான பரிசுத்தமாகுதலாகும். தேவனுடைய சித்தத்திற்கு பூரணமாக கீழ்ப்படிந்து அன்றாட கடமைகளை மகிழ்ச்சியோடு செய்வதில்தான் பரிசுத்தமாகுதல் அடங்கியிருக்கிறது.
செய்யப்படுவதற்காக ஏதாவது மாபெரும் வேலை தங்களிடத்திற்கு கொண்டு வர வேண்டுமென்று அநேக கிறிஸ்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களது பேராவல்களை திருப்தி செய்வதற்கு ஏற்ற பெரிய இடத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும்போது வாழ்வின் சாதாரணமான கடமைகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய தவறிவிடுகிறார்கள். அவைகள் அவர்களுக்கு சலிப்பாக தோன்றும். தாங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் வருகின்ற சந்தர்ப்பங்களை நழுவி விடுகிறார்கள். ஒரு மாபெரும் பணியை செய்யும் சந்தர்ப்பம் தங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் காத்திருக்கும் போது நோக்கங்கள் நிறைவேற்றப்படாமலே பணிகள் செய்து முடிக்கப்படாமலே வாழ்க்கை கடந்து சென்று விடுகிறது. திரும்ப பெறப்பட்ட தாளந்துகள். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். கர்த்தர் தமது ஊழியக்காரர்களிடத்தில் கணக்கு கேட்கும்போது அவர்கள் அளிக்கும் ஒவ்வொரு தாளந்தையும் அவர் நுணுக்கமாக பரிசீலனை செய்வார். செய்யப்பட்ட பணி பணியாளரின் குணத்தை வெளிப்படுத்துகிறது. 5 மற்றும் 2 தாளந்துகளை பெற்றவர்கள் தங்கள் வசம் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கப்பட்ட தாளந்துகளையும் அவர்களை கொண்டு தாங்கள் சம்பாதித்தவைகளையும் கர்த்தரிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். இதை செய்வதன் மூலமாக அவர்கள் தங்களுக்காக எந்தவிதமான மதிப்பையும் உரிமை பாராட்டுகிறதில்லை. அவர்களது தாளந்துகள் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவையாகும். அவர்கள் மற்ற வேறு தாளந்துகளையும் பெற்றுக்கொண்டார்கள். தாளந்துகளை சேமநல வைப்பு நிதியாக போடாமல் எத்தகைய லாபத்தையும் பெற முடியாது. அவர்கள் தங்களது கடமையை மாத்திரமே செய்தார்கள் என்பதை காண்கிறார்கள். அந்த மூலதனம் கர்த்தருக்கு சொந்தமானது. அதை மேம்படச் செய்வதும் அவருடைய வேலையே. மீட்பர் மாத்திரம் அவரது அன்பையும் கிருபையும் அவர்களுக்கு வழங்காமல் இருந்திருந்தால் நித்தியத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் அனைத்தையும் இழந்து நொடிந்து போன நிலையிலே தான் இருந்திருப்பார்கள். எஜமானர் தாளந்துகளை பெற்றுக்கொள்ளும் போது அதற்கான தகுதி அவர்களுக்கே உரியதே என்பதை போன்று அவர்களை ஏற்றுக்கொண்டு வெகுமதியை வழங்குகிறார். அவரது முகத்தோற்றம் மகிழ்ச்சியாலும் திருப்தியாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் மீது தமது ஆசீர்வாதங்களை பொழியும் வாய்ப்பு கிடைத்ததால் அவர் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறார். ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு தியாகத்திற்கும் முதலீடு செய்கின்றனர். அவர்களுக்கு தாம் கொடுக்க வேண்டியதை கடனின்றி எண்ணாமல் அவரது இதயம் அன்பினாலும் கனிவுள்ள இரக்கத்தினாலும் நிரம்பி வழிகிறதினால் அவ்வாறு செய்கின்றனர். நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். தேவனுக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் இருத்தல், அவருக்கு அன்புடன் சேவை செய்தல் ஆகியவைகளே தெய்வீக அங்கீகாரத்தை பரிசாக பெறுகின்றது. மனிதரை தேவனிடத்திற்கு வழிநடத்தி மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வைக்கிற பரிசுத்த ஆவியானவரின் ஒவ்வொரு தூண்டுதலும் பரலோக பதிவேடுகளில் குறிக்கப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய நாளிலே எந்த ஊழியக்காரர்கள் மூலமாக அவர் கிரியைகளை நடப்பித்தாரோ அவர்கள் பாராட்டுதல்களை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தங்களது ஊழியத்து நிமித்தமாக மீட்கப்பட்டவர்களை அவருடைய ராஜ்யத்தில் காணும்போது தங்களது ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பார்கள். பரலோகத்திலும் அவருடைய ஊழியத்தில் பங்கு பெறும் சிறப்புரிமையை பெறுவார்கள். ஏனெனில் இவ்வுலகத்தில் குணத்திலும் பரிசுத்த சேவையிலும் எப்படி இருக்கின்றோமோ அதன் பிரதிபலிப்பாகவே தான் நாம் பரலோகத்திலும் இருப்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20:29 என்று கிறிஸ்து தம்மை குறித்து கூறுகிறார். பூமியில் அவரது ஊழியமாகிய இந்த வேலைதான் பரலோகத்திலும் அவரது வேலையாக இருக்கிறது. இந்த உலகில் நாம் கிறிஸ்துவோடு செய்யும் ஊழியத்திற்கு கிடைக்கும் வெகுமதி வரப்போகும் உலகில் அவரோடு மாபெரும் வல்லமையோடும் பரந்த அளவிலும் சிறப்புரிமைகளோடும் செய்யப்போகும் ஊழியமே ஆகும். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இவ்வாறு தேவன் கொடுக்கின்ற தாளந்துகளை மனிதர் அலட்சியம் செய்கின்றார்கள். தங்களை உற்று நோக்கி வேவு பார்த்து தவறுகளை கண்டுபிடித்து தண்டனைகளை அனுப்புகின்ற கடுமை மிக்க கொடூரமான தேவன் என்ற எண்ணத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறார்கள். ஒருபோதும் கொடுக்காததை உரிமை கோரி அதிகாரத்துடன் கேட்கிறவர் என்றும் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் ஒரு கடினமான எஜமானராக இருந்து தங்களது உடைமைகளையும் சேவையும் வேண்டுமென்று உரிமை கோருகிறார் என்று அநேகர் தங்களது இதயத்திலே தேவனை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவருக்கு சொந்தமல்லாத எதையும் நாம் அவரிடத்தில் திரும்ப கொண்டு வர இயலாது. எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். 1 4 ஆகமம் 29:14.
என்று தாவீது ராஜா கூறுகிறார். படைப்பினால் மட்டுமல்ல, மீட்பினாலும் அனைத்தும் அவருக்கே சொந்தமானது. இந்த உலக வாழ்க்கையின் அனைத்து ஆசீர்வாதங்களும், வரப்போகும் உலகின் அனைத்து ஆசீர்வாதங்களும் கல்வாரி சிலுவையின் முத்திரை போடப்பட்டு நமக்கு வழங்கப்படுகிறது. எனவே தேவனை கடினமுள்ள எஜமானர் என்றும் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் கூறுவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. பொல்லாத அந்த ஊழியக்காரரின் குற்றச்சாட்டு அநீதியானதெனினும், அவனது குற்றச்சாட்டை மறுக்காமல் அவனது தளத்திலேயே அவனை சந்தித்து அவனது நடவடிக்கை சாக்குப்போக்கு சொல்லக்கூடாததாக இருக்கிறதென்று அவனுக்கு அவர் எடுத்து காட்டினார். கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளின் மூலமாக லாபம் பெற்றுக்கொள்ள தாளந்த வைத்திருந்தவர் அதை மேம்படுத்தி இருக்கலாம். நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டதாய் இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேன் என்றார். நமது பரலோக பரமபிதா நாம் வேலை செய்வதற்கு கொடுத்திருக்கும் திறனுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நம்மிடத்தில் கேட்பதில்லை. தமது ஊழியக்காரர் தாங்க முடியாத எந்த பாரத்தையும் அவர்கள் மீது சுமத்துவதில்லை. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103:14. தெய்வீக கிருபையினால் நாம் என்ன செய்ய முடியுமோ அதை மாத்திரமே உரிமை கோரி கேட்கின்றார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். லூக்கா 12:48. நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பொறுப்புள்ளவர்களாக்கி காரியங்களை செய்வதற்கு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் திறமை நின்று ஒரு புள்ளியளவு குறைத்து செய்யப்பட்டாலும் அதற்கு அவர் கணக்கு கேட்பார். சேவைக்கான அனைத்து சாதகமான காரியங்களும் இம்மியும் பிசுகாமல் தமது கர்த்தர் அளவிடுகிறார். மேம்படுத்தப்பட்ட திறமைகள் எவ்வாறு கணக்கிற்கு கொண்டு வரப்படுகின்றனவோ அதே போலவே பயன்படுத்தாத திறமைகளும் கணக்குக்கு கொண்டு வரப்படுகின்றன. நமது தாளந்துகளை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற முடியுமோ அதற்கு நம்மை பொறுப்பாளியாக்குகின்றார். நாம் நமது சக்திகளை பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தவில்லை, எனவே நம்மால் காரியங்களை சாதிக்க முடியவில்லை, எனவே நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்ற காரியத்தின்படி நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நமது ஆத்மாக்களை இழந்து போகாவிட்டாலும் நமது தாளந்துகளை பயன்படுத்தாததினால் ஏற்படும் பலன்களை நித்தியத்தில் தெளிவாக புரிந்து கொள்வோம். பெற்றிருந்திருக்கக்கூடிய அனைத்து அறிவையும் திறமைகளையும் நாம் பெறாததினால் நித்திய கால முழுமைக்குமாக நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டு விடுகிறது. தேவனுக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்படைக்கும் போது, நமது ஊழியத்தில் அவரது வழிகாட்டுதல்களை பின்பற்றும் போது, அதனால் சாதிக்கப்பட வேண்டிய காரியங்களுக்கு அவர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்கிறார். நமது நேர்மையான பெரும் முயற்சிகளுக்கான வெற்றி குறித்து யூகித்து கொண்டிருக்கும்படி நம்மை விட்டுவிட மாட்டார். தோல்வி குறித்து ஒரு முறை கூட நாம் சிந்தித்து பார்க்கக்கூடாது. தோல்வியே அறியாத அந்த ஒருவரோடு தேவனோடு நாம் இணைந்து வேலை செய்ய வேண்டும். நமது சொந்த பலவீனங்களை குறித்தும் இயலாமையை குறித்தும் நாம் பேசிக்கொண்டிருக்க கூடாது. தேவனை நாம் முற்றிலுமாக நம்பவில்லை என்பதற்கும் அவரது வசனத்தை மறுதளிப்பதற்கும் வெளிப்படையான ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. நமது பாரங்களினால் நாம் முறுமுறுக்கும் போதும், செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு கொடுக்கும் பொறுப்புகளை மறுக்கும் போதும், அவர் ஒரு கடினமான எஜமானர் என்றும் குறிப்பிட்ட அந்த வேலைக்கு வல்லமையை கொடுக்காமலேயே அதை செய்யும்படி நம்மை கேட்கிறார் என்றும் நாம் உண்மையிலேயே கூறுகின்றோம். சோம்பலான ஊழியக்காரனை வேறு வழியின்றி பெரும்பாலும் தாழ்மையுள்ளவன் என்று கூறுகிறோம். ஆனால் தாழ்மை என்பது மிக மிக வித்தியாசமானது. நுண்ணறிவில் குள்ளர்களாக இருப்பது, ஆர்வத்தில் குறைவுபட்டவர்களாகவும் வாழ்க்கையில் கோழைத்தனம் மிகுந்தவர்களாகவும் வெற்றியுடன் நடித்து செல்ல முடியாதபடி தோல்வி அடைந்து விடுவோமோ என்று எண்ணி பொறுப்புகளை வெறுத்து ஒதுக்குவதும் தாழ்மையை தரித்து கொள்ளுதல் என்பதின் பொருளல்ல. தேவனுடைய வல்லமையை சார்ந்து அவரது நோக்கங்களை நிறைவேற்றுவதே மெய்யான தாழ்மையாகும். தேவன் யாரை வைத்து பணியாற்ற சித்தம் கொள்கிறாரோ அவரை வைத்து கிரியை செய்கிறார். சில சமயங்களிலே தம்முடைய மாபெரும் பணியை செய்வதற்கு தாழ் நிலையிலுள்ள நபர்களை தெரிவு செய்கிறார். ஏனெனில் அவரது வல்லமை மனிதரின் பலவீனத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் நமக்கென்று ஒரு படித்தரத்தை வைத்திருக்கிறோம். அதை கொண்டு ஒன்றை மிகச்சிறந்தது அல்லது பெரியது என்றோ அல்லது மற்றொன்றை மிகச்சிறியது அல்லது அற்பமானது என்றோ அறிவிக்கிறோம். நமது நியதியின்படி தேவன் மதிப்பீடு செய்கிறதில்லை. நமக்கு மேன்மையாக தெரிவது தேவனுக்கும் மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்றும் அல்லது நமக்கு அற்பமாக காணப்படுவது அவருக்கும் அற்பமாகவே காணப்பட வேண்டும் என்றும் நாம் அனுமானம் செய்யக்கூடாது.
நமது தாளந்துகளை குறித்து தீர்ப்பு சொல்வதோ நமக்கான பணியை நாம் தெரிந்து கொள்வதோ நம்மிடம் விட்டு வைக்கப்படவில்லை. தேவன் நியமிக்கும் பொறுப்புகளையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்காக அக்காரியங்களை எடுத்து செய்ய வேண்டும். எப்பொழுதும் அவரிடத்தில் இளைப்பாறுதலுக்காக செல்ல வேண்டும். நமது வேலை எதுவாக இருந்தாலும் முழு இதயத்தோடும் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் செய்யப்படுகின்ற வேலையால் தேவன் கனப்படுத்துகிறார். நன்றியுள்ள இதயத்தோடு கடமைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக அவரோடு உடன் ஊழியக்காரர்களாக இருப்பதற்கு நாம் தகுதியுடையவர்களாக எண்ணப்பட்டிருக்கிறோம் என்று களி கூறும் போது தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். தாளந்து அகற்றப்பட்டது. யஜமான் சோம்பியிருக்கும் ஊழியக்காரன் மீது அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனிடத்தில் கொடுங்கள் என்று தீர்ப்பு கூறினான். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படும் வெகுமதியை போன்று இங்கு இறுதி நியாய தீர்ப்பிலே கொடுக்கப்படும் தண்டனையை பற்றி மாத்திரம் குறிப்பிடாமல் இவ்வுலகின் வாழ்க்கையிலே படிப்படியாக நடைமுறையிலே கொடுக்கப்படுகின்ற தண்டனை பற்றியும் இங்கு குறிப்பிடப்படுகிறது. பயன்படுத்தப்படாத ஒவ்வொரு வல்லமையும் பலவீனமடைந்து சீர்கெட்டு போகும். இயற்கை உலகில் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஆவிக்குரிய உலகிலும் இருக்கும். சுறுசுறுப்பாக செயலில் ஈடுபட்டிருப்பதே வாழ்வின் பிரமாணமாகும். சோம்பியிருத்தல் மரணமே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:7. அளிக்கப்பட்டிருக்கும் ஈவுகளினால் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது ஈவுகள் பெருக ஆரம்பிக்கும். சுயத்திற்கே சேவை செய்து தங்களை தாங்களே அடித்து கொண்டு இருக்கும் போது குறைவுபட நேரிடும். கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும். தான் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மறுக்கிறவன் இறுதியில் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லாமற் போகும் நிலையை அடைவான். நிச்சயமாக தன்னை குன்றி போக செய்கின்ற இறுதியில் தனது ஆத்மாவின் திறன்களை எல்லாம் அழித்து போடுகின்ற நடைமுறைக்கு சம்மதித்து விடுகிறான். சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே தங்களுக்கு ஆதாயம் தரும் காரியங்களுக்காக சேவை செய்து கொண்டே ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசித்து விடலாம் என்று எவரும் உபதேசம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். தன்னலமற்ற அன்பின் மகிழ்ச்சியிலே அவர்களால் பங்கெடுக்க முடியாது. பரலோகத்தை நிரப்பியிருக்கின்ற அந்த அன்பின் தூய்மையான சூழ்நிலையை அவர்களால் பாராட்ட முடியாது. தேவ தூதர்களின் குரலும் அவர்களது சுரமண்டலங்களிலிருந்து எழும்பி வரும் இனிய கீதமும் அவர்களை திருப்திப்படுத்தாது. அவர்களது உள்ளங்களுக்கு பரலோகம் பற்றிய அறிவியல் புரிய முடியாத ஒரு புதிராகவே இருக்கும். அந்த நியாய தீர்ப்பின் மகா நாளிலே கிறிஸ்துவிற்காக ஊழியம் செய்யாதவர்கள் எந்த பொறுப்பையும் ஏற்காமல் போகிற போக்கிலேயே போனவர்கள், தங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தவர்கள், தங்களையே மகிழ்ச்சியால் நிறைத்து திருப்திப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் பூமி அனைத்திற்கும் நியாயாதிபதியாக இருப்பவருக்கு முன்பாக தீமையை செய்தவர்களோடு நிறுத்தப்பட்டு அதே கண்டனத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழித்து கொள்ளும் அநேகர் தேவன் விடுக்கும் கோரிக்கைகளை அசட்டு செய்கிறார்கள். ஆனாலும் இதில் எந்த தவறும் இருப்பதாக உணர்கிறதில்லை. தேவனை தூஷிப்பவர்கள் கொலைக்காரர் விபச்சாரக்காரர் ஆகியோர் தண்டனை பெறுவது சரியே என்பதை அறிவார்கள். ஆனாலும் அவர்களை பொறுத்தமட்டில் மார்க்க சம்பந்தமான சேவைகள் அனைத்தையும் அனுபவிக்கிறார்கள். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதை கேட்க விரும்புவதால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அவர்கள் தங்களது ஜீவியங்களை தங்களை பராமரிப்பிற்காகவே செலவிட்டிருந்த போதிலும் அந்த ஊமையில் உண்மையற்ற ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள் என்ற எஜமானின் நியாய தீர்ப்பை கேட்டு அவன் அதிர்ச்சி அடைந்தது போல அவர்களும் அதிர்ச்சி அடைவார்கள். யூதர்களைப் போலவே தங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு பதிலாக அந்த ஆசீர்வாதங்களினால் வரும் மகிழ்ச்சியை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்தவ ஊழியம் என்னும் முயற்சி நின்று சாக்குப்போக்கு சொல்லி தங்களை விலக்கிக் கொள்பவர்கள் தங்களால் அந்த ஊழியத்தை செய்ய இயலாதென்று வாதாடுகின்றார்கள். அவர்களை அவ்வளவு திறமையற்றவர்களாகவா ஆண்டவர் படைத்து விட்டார்? இல்லை, ஒருபோதும் அவர் அவ்வாறு படைக்கவில்லை. அவர்களது சுறுசுறுப்பற்ற வாழ்க்கை முறையினாலும் மனதார இவ்வாறு செய்வதை தெரிந்து கொண்டு அதையே தொடர்ந்து நிலைப்படுத்தி கொண்டதாலும் இந்த இயலாமை அவர்களால் உருவாக்கப்பட்டதாகும். தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து போடுங்கள் என்று கூறப்பட்ட தீர்ப்பின் விளைவுகளை தங்களது சொந்த குணங்களிலே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தாளந்துகளை தொடர்ந்து தவறாக பயன்படுத்திய காரியம் ஒரே வெளிச்சமாகிய பரிசுத்த ஆவியானவரை இறுதியில் அணைத்து போடும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று எஜமான் கூறிய தீர்ப்பு நித்தியத்திற்காக தங்களுக்கு தாங்களாகவே கொண்ட தெரிந்தெடுப்பின் மீது பரலோகத்தின் முத்திரையை வைக்கிறது. ஆமீன்.